பாய் சாப்பிட்டு அப்புறம் போய் வேலை பார்க்க கூடாது ஏண்டா நான் எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ வர போறியா இல்லையா ஏய் சரி சரி போ मनसु தாங்குமா
ये कन्ने रास कुटे इनके सानी कर मगने ताला की ये ना व्यंचुगुल पाटे तक आरम्भ का तवर से लेर के नी बाटला नयर में इंद्र चुगुल चला द कन्ने ये नडे रात्रि पूरा रास कुटे जर्र जर्र ने मुख बंजी कटन दा आवर क्वाली सुपर चुगुल कम गाले ले सन्नल ला ये ना मरा क्वाली वर्किंग गया ये वेले रास कुटे वेले पर तक मोटा साइकिल चौड़क से रेडी है निकने हिला पिच्च पड़े ये नंगे रजिस्टर पोस्टे वांगे போட்டோல இருக்குது உங்க பையனங்களா ஆமா அவர் வக்கீலுங்களா இல்ல இன்ஸ்பெக்டருங்களா டாக்டருங்களா நீங்க ஊருக்கு புதுசா ஆமாங்க இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணேன் ஊருக்குள்ள போய் பெரிய பண்ண மக ராசு குட்டி எப்படினு கேளுங்க அவங்க கத கதையா சொல்லுவாங்க அஞ்சான் கிளாஸ் கூட படிக்கல பாதியில ஓடி வந்துட்டான் இப்படி வேதவேதமா போட்டோ எடுத்து மாட்டி வைக்கிறது ஒண்ணு குறச்சல ஆ சரி சரி நீங்க போங்க அவன பத்தி அதையும் விசாரிக்கிறது அவங்க ஆத்தாகாரிக்கு தெரிஞ்சது கையில கொள்ளி கட்டையோட வந்துருவா யாருங்க அது ஐயோ நான் உன கேக்கலங்க என்னாச்சுங்க தபால்காரரே என்ன பார்த்து தலதரிக்க ஓடுறாரு அவர் ஓடுறது இருக்கட்டும் நீ எதுக்கு நேத்துல கையில கொள்ளி கட்டையோட வந்த வாசல்ல ஒரு கரைய அம்புத்து அசிங்கமா இருக்கு அதுக்கு வக்கி எடுத்துட்டு வந்தேன் அதானே பார்த்தேன் போஸ்ட்மேன் ஓம் பையன் கலர் கலரா போட்டோ எடுத்து வச்சிருக்கானே என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்டுகிட்டே இருந்தாரு அதெல்லாம் கேட்காதப்பா அத கேட்டா வாத்தாகாரி கோவிச்சிட்டு கையில கொள்ளி கட்டையோட வந்துருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு தகுந்தாப்ல நீயும் கொள்ளி கட்டையோட வந்த தப்பிச்சா போதும்னு ஓடிட்டார் ஆமா தோரே என்ன பண்ணிட்டு இருக்காரு குளிச்சிட்டு இருக்காப்ல இப்ப ரெடி ஆயி வந்திரோம் ஆஹா அவர் ரெடி ஆயி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆகாரமா ஆமாங்க குழந்தை சாப்பிடாம நம்ம சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் என்ன கண்ணு பொறப்பில்லை
அப்ப எதுவுமே கொடுக்கல என்னடா கொடுக்க சொல்ற இத்தனை நாள் நான் உனக்கு கொடுத்து கெடுத்தது போதும் இனிமே நான் உனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன் ஆட நான் நாளைக்கு வரதுல என் புள்ளை கிட்ட பம்பல் காட்டி உங்களுக்கு தூக்கமே வராதாக்கும் ஏண்டி எப்போ என்கிட்டே ஏறிட்டு இருக்கே ஊதாரி தனமா ஊர சுத்திட்டு இருக்கா இவனை ஒரு தடவை கண்டுச்சிருப்பியா நீ என்னத்தை என் புள்ள ஊதாரி தனமா சுத்துறாங்கறீங்க அவ என்ன குடிச்சிட்டு குத்தியால வச்சிருக்கீங்களா இந்த காலத்துல பொட்டுக்காரி நினை வச்சிருக்கவன் போடுற போடு சொல்றதுக்கு இல்ல என் பையன் பொட்டாட்டம் போறான் பொட்டாட்டம் வர எல்லாம் சரிடி அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வேண்டாம் கல்யாணம் காச்சின்னு ஒண்ணு நடந்துச்சுனா எல்லா பொறுப்பு தன்னால வந்துரும் கூடுங்க பொட்டிசாவி தொலைஞ்சு போச்சு இல்லடி எடுத்து ரெடியா வச்சிருக்கீங்க அப்புறம் எதுக்கு புள்ள கிட்ட மல்லு கட்டுறீங்க இந்த கண்ணு கோலி கிளாஸ் போட்டுக்க கண்ணு என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு இது பாரு கண்ணு வெய்ய காலம் ஊருக்குள்ள அங்கங்க அம்மா போட்டுருக்குது ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருக்காமே நேரத்தோட வீட்டுக்கு வந்துறேன் என்ன ஏண்டா செம்புலி எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம் வர வழியில மணியக்கார புடிச்சுட்டாராதா ஆமா நேத்து வந்து மணியக்காரர் குய்ய முறையன் கத்திட்டு போறாரு அவர் வீட்டு நாய நீ கடிச்சிட்டியாமே ஏண்டா அது என்ன கடிச்சது ஆனால் நானும் திருப்பி கடிச்சு வச்சேன் சரி சரி இந்தா இதுல சாத்துக்குடி சூசு தக்காளி சூசு பழமெல்லாம் வச்சிருக்கேன் அரை மணி நேரத்துக்கு ஒருத்தரம் ஏதாவது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீ வாயில போட்டுக்காத இல்ல போ என்ன கண்ணு இல்ல புளினக்கு உள்ள மாட்டிட்டு இருக்கு வெளிய வர மாட்டேங்குது வெளியில எடுத்து விட்டா போகுது என்னடே என்னடா அந்த மோட்டார் சைக்கிள் மேல ஏறி நின்னுக்கிட்டு இருக்க அவர் கூட சரி சரி உட்கார்ந்தா அவ்வளவு மரியாதை இருக்காதுங்க ஆத்தா திட்டும் வராதா சரி கண்ணு உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன் இன்னும் ஒரு மாசம் டைம் இருந்தீங்க நான் எப்படியாவது கட்டி விடுறேன் ஐயா பண்ணா நான் எங்க போவேன் வணக்கம் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க கடன் வாங்கிருந்தாருங்க ஆறு மாசம் ஆகி திருப்பி கொடுக்கல அதான் ரிப்போர்ட் பண்ணி ஜப்தி பண்ணிட்டு இருக்கேன் ஏயா ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டு ரிப்போர்ட் பண்ணி ஜப்தி பண்றா அதானே ராஸ்குட்டினா ஒரு பயம் வேண்டாம் மரியாதை எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லு எடுத்து வைக்க சொல்லியா எடுத்து வைப்பா எல்லாம் ராஸ்குட்டி 10,000 ரூபாய் ராஸ்குட்டி நான் சொன்னேன்னு சொல்லி எங்க ஐயங்கிட்ட போய் 10,000 ரூபாய் பணம் வாங்கிக்கோ ராஸ்குட்டி நீங்க மகராசா இருப்பீங்க ஆகாதா தூயா மாரீரா என்னடா படுது பேரு அது சொன்ன கடை ஏய் பசங்க இங்க வாங்கடா என்னடா படம் அது அகத்தியர் அப்படி என்ன அது ஒரு ஆள் பேரு யார் அந்தாளு மாமுனிவர் என்னடா அது மாமுனி ஈவுனிங்கடா டேய் பிரவ ராஸ்கல் ஐயாவுக்கு புரியுற மாதிரி விளக்கமா சொல்டா மாமுனிவர்னா சாமியாரியா சாமியாரா ஏன் அந்த சாமியாரா போனா அதான் எனக்கு ஒண்ணும் புரியல ஏண்டா கீழ 100 போஸ்ட் அடிச்சிருக்காங்க என்னது அதிவிரைவில் நாகசக்தி நாகசக்தியா அதுவும் ஏதோ பாம்பாட்டி படம் மாதிரி தான் இருக்கு வணக்கம் ராஸ்குட்டி வணக்கம் இங்க வா டேய் நீ போட என்ன ராஸ்குட்டி இவ்வளவு தூரம் என்ன அந்த அகத்தியர் சாமியார் படமும் பாம்பாட்டி படமும் போட்டுக்கிட்டு வேற ஏதாவது சண்டை படமும் உனக்கு கிடைக்கலையா அது வந்துங்க ராஸ்குட்டி என்னைய வந்து போயிட்டு பொட்டாக்கி தீ வச்சு கொளுத்தனமா உனக்கு தெரியும்ல ராஸ்குட்டி எம்ஜிஆர் படம் தான் பிடிக்கும்னு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி போட வேண்டியதானே இந்த படத்துக்கு எல்லாம் பொட்டிக்கு 50,000 கொடுத்தா போதுமுங்க ஆனா எம்ஜிஆர் படம்னாக்க பொட்டிக்கு 12,000 கொடுக்கணுங்க ஒன்னு பண்ணு நான் சொன்னேன்னு சொல்லி எங்க ஒரு 12,000 ரூபாய் வாங்கி சாயங்காலம் ஒரு எம்ஜிஆர் படம் போடு நான் வந்துறேன் சரி ராஸ்குட்டி பார் நாங்க ராத்திரி வர்றதுக்கு 11:30 மணி ஆகும் அதுக்கு முன்னாடி நீ ஆட்டங்கிட்ட ஆரம்பிச்ச அப்புறம் டூரிங் பேக்கேஜ துன்சம் பண்ணிடுறேன் ஜாக்கிரதா போ ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்களா ஆமாங்க
ஏனுங்க இன்னும் என்னத்துக்கு உலாத்திக்கிட்டே இருக்கீங்க படுக்கல வாய் மூடி எவனோ எங்கேயோ ஜப்தி பண்ணா இவளுக்கு என்ன 10000 ரூபாய் எங்க அப்பன்ட்ட வாங்கி இவளுக்கு எம்ஜிஆர் படம் பார்க்கணும்னு ஆசை இருந்தா டவுன்ல போய் பார்க்க வேண்டியதானே அந்த படப்பொட்டிக்கு 12000 ரூபாய் அதையும் எங்க அப்பன்ட்ட வாங்கி இன்னைக்கு அவன் வரட்டும் ரெண்டுல ஒன்னு பாத்துறேன் நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது अंदमाटी ரொம்ப காலத்துக்கு என் கூடவே இருப்பீங்கம்மா அம்மா அம்மா என்ன மணி அம்மா சொன்னா கேளுங்க இந்நேரத்துல என்னத்துக்கு அவங்க கிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு பாவம் என் புள்ள படம் முடிஞ்சு ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ அசதியா வருவான் ஆமா ஆமா அசதி ஆகிறதுக்கு நாள் பூரா மம்பட்டிய பிடிச்சு பாந்து கட்டிட்டாரு அவன விட போறதலடி நானாச்சு அவனாச்சு அப்படி போடி ஏய் கேட்டடா சும்மா படம் பார்த்துட்டு இருக்க கைது கலர் மாத்து சீக்கிரம்டா ஏய் கலர் மாத்து சேம் கலர் மாத்து ஏய் சேம் கலர் மாத்து நல்லா திந்து தூங்கிட்டு இருக்குதுங்க இப்போ எழுப்பி தான் கூட்டிட்டு வரேன் டேய் இறங்கடா
போயிட்டு பெரியவனுக்கு ஒரு சேர் எடுத்து வா. டேய் அந்த பைய குடுத்து போ. ஆமா எங்கடா அந்த ஒப்பனை காணா? அது வராதா? அப்பப்ப மாந்தப்புக்குள்ள பசங்க பூந்துறாங்க. அதான் ஒரு ரெட்டு பாத்துட்டு வந்தேன். சரி சரிப்பா வந்திக்கா. பெரியமா ஒட்டி நில்ல ரெண்டு பேத்துக்கு சேந்தாப்புல பிடிக்கிறேன். சரிப்பா ரெண்டு லோடு தேங்காய் 24,000, 100 முட்டை நெல் 20,000, மஞ்சள் 50, சட்டை 115,000, மொத்த 159,000. ஏய் செங்கோட பெரியப்பா இந்த 10,000 இந்த பணத்தை வீட்டு செலவுக்கு வச்சு. சரி பெரியப்பா. ஏனுங்க மணிகார் வீட்டு புள்ள சீருக்கு நேரமா இல்ல? ஆமா மறந்துட்டேன். இந்த 10,000 தம் பெத்த பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு சீட் ஆடுறதுக்கு 10-15,000 கொடுத்து அனுப்புறாரு. வருஷம் பூரா நாம இந்த தோட்டத்துல கிடக்குறோம். இந்த பணம் குடும்ப செலவுக்கு பத்தாது பெரியப்பா. இன்னொரு 10,000 சேர்த்து கொடுன்னு கேக்குறதுக்கு உனக்கு வக்கங்கள போச்சு. 3 லோடு தேங்காய் அனுப்பிச்சது. ஆனா பெரியப்ப கிட்ட 2 லோடு தான் கணக்கு சொன்னேன். இந்தாங்கப்பா 18,000. ஏனே இது தப்பில்லீங்களா? இந்த விஷயத்த பெரியப்பா கிட்ட சொன்ன கொன்னுல. கொஞ்சம் ஏ சங்குலி என்னங்க சொன்ன பண்ண? இங்க வாங்க. என்னங்க சொன்ன பண்ண? என் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கங்க. என்னது போட்டோவா? நீங்க எவ்வளவு பெரிய மனுஷரு, உங்க கூட உட்கார்ந்து நான் போட்டோ எடுத்துக்கலாங்களா? அவன் உட்கார்றா. இல்லீங்க, உங்க கூட சரி சரி உட்கார்ந்து அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்க. நான் ஆசையா கேக்குறேன்ல. ஆசையாவா? உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. இப்ப நான் எதுக்காக உங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டேன் தெரியுமா? அதான் ஆசையான்னு சொன்னீங்களே, அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. இவன் எங்கிட்ட 3,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான், இவன் 5,000 ரூபாய் வாங்கியிருக்கான், நீ 10,000 ரூபாய் வாங்கிருக்க. திடீர்னு யாராவது ஊரை விட்டு ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோ, போலீஸ்க்கு அடையாளம் கட்ட வேண்டாம். மாமலா போற மாதிரி பெரிய சுசானுங்க. ஆமா நாளைக்கு சாயங்காலம் டவுனுக்கு வர வேலை இருக்கு, வரும்போது கடைக்கு வர்றேன், போட்டோ ரெடியா இருக்கணும். என்னங்க புள்ள ரொம்ப லட்சணமா இருக்குல்ல? லட்சணமா கட்டின இந்த புள்ளை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டா? யோ இங்க வாயா. நடுவால் இருக்க அந்த பொண்ணு யாரு? அத நான் எடுக்கலங்க, முதல் எடுத்தது. யார் எடுத்தா என்ன? யாருன்னு கேக்குறேன்ல. இத பாருங்க, சுத்தி வர 30 கிராமம் இருக்குது, தினசரி 49 பேர் போட்டோ எடுக்க வர்றாங்க. நாங்களும் வாரத்துக்கு 3 நாள் கல்யாணத்துக்கு போறோம். யாரு என்னங்கிற வரோம் எப்படிங்க தெரியும்? சரி யார் என்ன நான் கண்டுபிடிச்சுக்கிறோம், அந்த போட்டோ கொடு. ஐயோ விளம்பரத்துக்கு வச்சது குடுக்க கூடாதுங்க. யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? ஆரஞ்சனா வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ, போடா போய் வரா. ஏன் அந்த அளவுக்கு நீங்க சும்மா இருங்க. இந்த காலத்துல இப்படி இருந்தாங்க மதிப்பு இல்லனா அவன் இழுச்சவன் நம்மள ஏற மீச்ச மாட்டானுங்க. ஒரு 500 ரூபாய் பணமாவது கொடுங்களேன். 500 என்னையா? 1,000 வேணாலும் தர்றேன். டேய் செம்பிள் ஏங்க, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த போட்டோவையும் கையோட வாங்கி போயிட்டான்னு வைங்க, யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கல்யாண செலவு 1,000 இல்ல. யோ அது அயல்நாட்டு பொண்ணியா? தெரியும், பொள்ளாச்சி தாண்டி தானே. அதையும் தாண்டியா? சரி வேண்டாம் விடு. ஏன் இந்த போட்டோ ஒரே தூசும் தும்பமா இருக்க, அதெல்லாம் தொடச்சு அழகா வைக்கிறது இல்லையா? இங்க என்ன ஒரே மண்ணா இருக்கு. ஓ அதுல இருக்கா? சரி அதுவும் நல்லதா இருக்கு, பரவாயில்ல விடு. ஏன்னா சிம்பிளி பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ண எந்த ஊர்லயாவது பாத்துருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சு வரையா? நல்லா இருக்க. இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது? பாக்கறவன் என்ன பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான்? இப்பவே உன்ன பார்த்து அப்படித்தான் இருக்கு. அது சரி, நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சா என்ன பண்றது? நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் இருந்தா என்ன பண்றது? ஆரம்பத்திலேயே அபசகனமா பேசாதரா. இந்த பொண்ணு எனக்குமே பிறந்தவ, நிச்சயமா இன்னும் கல்யாணம் இருக்காது. எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அத மட்டும் சொல்லு. ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க, நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன். இந்தாங்க நான் சொன்ன சமாச்சாரம், நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும். ஐயோ
நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் புரியுதா வரும் வரும் கண்டிப்பா வரும் எழுச்ச என்ன சந்தோஷம் சரி சரி காணவில்லை காணவில்லை என்னடா அது காணவில்லைன்னு போட்டு கீழே என்னமோ எழுதியிருக்கு அதாக அந்த பொண்ணுக்கு பைத்தியம் அதனால காணாம போயிடுச்சு யார் கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் 10,000 ரொக்க பரிசுன்னு கொடுத்துருக்கேன் அறுவு கட்டவனே நான் கட்டிக்கு போற புள்ள அது எதுக்கு பைத்தியம் பேப்பர்ல போட்டேன் அட புரியாதால இருக்கீங்களே அந்த பொண்ணு போட்டோ பேப்பர்ல போட்டதானே போலீஸோ இல்ல வேற யாராச்சும் நேர்ல கூட்டி வருவாங்க இல்ல நமக்கு தகவல் கொடுப்பாங்க என்னடா இது இப்படிக்குன்னு போட்டு கீழ ஏன் பேர் இல்ல வேற ஏதோ பேர் மாதிரி இருக்கு நம்ம சூனாபானா பேரு சூனாபானா யார் நம்மூர் செட்டியாரா ஆமா எதுக்கு ஏன் பேருக்கு பதிலா அந்த பேர் கொடுத்த வரவு செலவுல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏதா வில்லங்க வந்துச்சுன்னு வைங்க அவர் மாட்டிக்கிட்டோம் அதனால தான் அவர் பேரை கொடுத்தேன் विवसाय பத்து இருபது வருஷமா அவங்க பண்ணையில வேலை செய்யறோம் நாங்க ஏமாத்துவோமா அப்படின்னா நீங்க 7 ஏக்கர்ல நட்டுக்கணும் ஏன் 6 ஏக்கர் நட்டீங்க இல்லம்மா நீங்க யார வேணா கேட்டு பாருங்க 10 பேர் நடந்தா இருந்தா 6 நாளைக்கு 6 ஏக்கருக்கு மேல நட முடியாதுமா முடியாது கணக்கு ஃபாலோ மீ நீங்களும் நடங்க யோ அந்த நாத்த கொண்டாயா என்னங்கம்மா கணக்கு அம்மா அந்த ஸ்டாப் வாட்ச் எடுங்க என்னங்கம்மா நீங்களே வெச்சுக்கோங்க நான் ஆன் பண்ண சொன்னதும் கரெக்ட்டா ஆன் பண்ணோம் ஆ ரெடியா ரெடிமா ஆன் பண்ணுங்க என்ன இப்படி நாத்து நடறாங்க படுத்தது அந்த ரசனத்துல தான் இருக்கும் இங்க கணக்கு அந்த வாட்ச் ஸ்டாப் பண்ண கொண்டாயா 4 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு ஒரு கத்தனா ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு 120 கத்தை ஆகுது That means 120 into 6 for 10 members equal. ஆறு நாளைக்கு 7 ஏக்கர் தாராளமா நடலாம். நடலாம். அதுலயே அம்மா நடற அழகு இருக்கு. அந்த அழகு இங்க இருக்க வேற யாருக்காவது வருமா என்ன? அம்மா இன்னொரு கத்தை நடுங்கம்மா. பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ சும்மா இருயா. ஏம்மா ஒரு கத்தை நட்டுட்டு அத வெச்சு கணக்கு போடுறீங்களே. நானம்மா வெயில்ல வேலை செய்றோம். கொஞ்சம் அசதியா இருக்குன்னு நிழலுக்கு ஒதுக்க மாட்டமா காலில் முள்ளுகள் குத்திருச்சுனா அதை எடுத்துட்டு தான் வேலை செய்யறோம் சில சமயம் பூச்சி புழு கடிச்சிருது இல்லையா அதையெல்லாம் எந்த கணக்கிலமா சேர்க்கறது இத பாருங்க நான் விவசாயத்துக்கு படிச்சவ இந்த கணக்கெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த முடியாது அம்மனே பேப்பர்ல உன் போட்டோ போட்டு உன்னை பத்தி முக்கியமான நியூஸ் வந்திருக்கு பேப்பர்ல என் போட்டோ எப்படி கரெக்ட் போன வாரம் ஊசி போட்டு புடலங்காயை நீளமாக வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கொட்டுற எழுதி அமைச்சிருந்தேன் அது அநேகமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை பாராட்டி பரிசு கொடுக்கறது சம்பந்தமா ஏதாவது எழுதிருப்பாங்க அதான் எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க படுறி நிஜமாவா ஆமாண்டி படிடுங்கிற காணவில்லை காணவில்லையா என்ன புடலங்காயா இல்லடி ஓ போட்டோவை போட்டு நீ காணாம போயிட்டன்னு நியூஸ் வந்திருக்கு படிக்கிறேன் கேள் மேலே படத்தில் இருக்கும் பெண் சித்தப்பிரமை பிடித்து காணாமல் போய்விட்டாள் அவள் இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் தந்தாலோ அல்லது ஆளை நேரில் கூட்டி வந்தாலோ ரொக்க பரிசு ரூபாய் 10,000 அந்த பொண்ணு பைத்தியம் போல இருக்கு ரொம்ப படிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு மூக்கு முனியுமா இருந்து என்ன பிரயோஜனம் மூளை குழம்பி போச்சே இப்படிக்கு சூனாப்பானா நெருஞ்சி பேட்டை ஐயா முந்தானேத்து வீட்டு மன விற்பனைக்குன்னு சொல்லி பேப்பர்ல வரணும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் குடிச்சியோ குடுத்தாச்சிங்க சரி கடையை பத்திரமா பாத்துக்கோ நான் வெளியே போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் சூனாப்பானா அடகு கடை நான் தான் சூனாப்பானா அப்படிங்களா நீங்க தான் விளம்பரம் கொடுத்தீங்களா ஆமா ரொம்ப சந்தோஷம் என்ன பாக்குறீங்க இல்ல டயர் பஸ்டான மாதிரி சத்தம் கேட்டது அதான் பார்த்தேன் சத்தம் இங்க வரல அங்க பாருங்க
ஏயா உன்னை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது என்ன ஒரு நெஞ்சல் தோறதா பேப்பர்ல அப்படி ஒரு விளம்பரம் நான் கொடுத்தா பேசாத என்ன சொல்லி விளம்பரம் கொடுத்த எனக்கு சித்த பிரம்ம சரியில்லையோ இதை பார்த்து உனக்கு அப்படியே ஐயா தெரியுது வாயா போட்டோல பார்த்தத விட நேர்ல பாக்கும்போது ஆள் சும்மா வாட்ட சாட்டமா அக்கிரமா இருக்கு யாரோ பாளையத்துக்கார பொண்ணா நம்ம ஊர் செட்டியார் அடிச்சு வண்டியில இழுத்துட்டு போகுதுங்க செட்டியார் என்ன தப்பு பண்ணாரு அதாங்க எங்களுக்கு தெரியல எதுவா இருந்தா என்னங்க இந்த ஊர்ல இவரு ஒரு பெரிய மனுஷரு இவங்க அண்ணாரு ஒரு பெரிய மனுஷரு எதுவா இருந்தாலும் இவங்க கிட்ட வந்தால பஞ்சாயத்து பண்ணணும் இது ஊரு கேல கேவலங்க இதை விட கூடாதுங்க ரெண்டு சவாரி வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுங்க ஒரு 10-15 பேர் போங்க அந்த பொண்ணை வழியில நிறுத்தி செட்டியார மரியாதையா கொண்டு வந்து இங்க விட்டுட்டு ஊரறிய மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படி முடியாது கிடையாதுன்னு அடம் பிடிச்சா அவ கைய கால கட்டி இங்க தூக்கிட்டு வாங்க ஐயோ என்னடா செம்புலி சித்தப்பு மூந்து குட்டை குழப்பறானே இந்த பாருங்க 1000 இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு பொண்டாட்டிய வர போறவங்க அண்ணிய கூட்டி வந்து ஊரறிய மன்னிப்பு கேட்க வச்சாங்க அதை விட கேவலம் வேற ஒண்ணும் கிடையாது ஊர போற மாதிரி நாம உடனடியா ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தாகணும் என்ன சொல்றீங்க எடுத்துருவோம் நடா மரியாதையா வண்டியை திருப்பி செட்டியார கொண்டாந்து எங்க ஊர்ல விட்டுட்டு ஊரறிய மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா மன்னிப்பா டாய் போய் மோதுங்கடா மோதுங்கடா உங்க ஆளுங்க எப்படி அடி வாங்கறாங்க பாத்தீங்களா இப்ப புரியுதா எல்லாம் வண்டியில இறங்கியா குதிரைய திருப்பியா திருப்பு என்ன உங்க ஊரு கூட்டிட்டு போறீங்களா இப்ப ஒண்ண எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறோம் தெரியுமா மாவாட்ட வைக்க போற வாங்கயா இங்க வர கயிறு நரம்பு மாதிரி இருக்கான் மூணு வண்டி எப்படி பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கான் சோள சோறு எரும தயிர் ராகி கூழு மரியாதையா கைத்த விட போறியா இல்லையா கைத்த விடணும் விட்டறேன் வாங்க வந்து தைரியம் இருந்தா கைத்த அவுத்துக்கங்க தைரியமா டேய் கைத்த அவரு என்னயா போய் கைத்த அவுத்துக்கோ Thank you.
அடுத்தடி நமக்கு தான் விட போகுது. இருக்கு நம்ம ஓடிடலாம். வாங்க ஓடிடலாம். கரெக்ட். நம்ம இருக்கவே கூடாது. நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கால தாமதமும் நமக்கு பேராபத்து உண்டாக்கும். எங்க ஓடற? ஆமா, உங்கிட்ட கடன் வாங்குனவங்கள எல்லாம் போட்டா புடிச்சு வைக்கிறியாமே. நிஜமாவா? எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? ஓடு. வா. எங்க போ? ஓடு, அந்த பக்கம் ஓடு. ஓடேன. என்னையா சொன்ன? என்ன மாவாட்ட வெத்தனியா? இப்ப நான் ஒன்ன வைக்கிறேன். இந்த ஆள வண்டியில ஏத்தி போயா. ஏறியா? அப்ப உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். இருங்க இருங்க. வழியில மறுபடியும் ஏதாவது தடங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? ஆமா, எதுக்கு நாங்க வீடு வரைக்கும் வந்துட்டு வந்துடுறோமே. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, பரவாயில்ல. மறுபடியும் தடங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமா ஆமா, எதுக்கு கூட வராதுல்ல? அப்ப நீங்க அந்த வண்டியில வாங்க. இந்த வண்டி நல்லா இருக்கு. ஆமா, வண்டியே நல்லா இருக்கு, வெள்ளை குதிரையும் நல்லா இருக்கு, மஞ்சள் குதிரையும் நல்லா இருக்கு. இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, நம்ம இந்த வண்டியிலே போயிருவோம். தங்கச்சி சும்மா மண்டல புரண்டு 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 அப்படி ஒரு அழுக. அப்புறம் நான் போன போதுன்னு தங்கச்சிக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தேன். அதுல பெண்களுக்கு எப்பவுமே இழகுன மனசு. நம்ம அவளுக்காக சண்டை போட்டு போராடுறோம் இல்லையா, அதுல அவங்க இதயத்தை தொட்டுறோம், அதனால நம்ம கிட்ட மனசை பறி கொடுத்துறாங்க. அது சரிங்க. நாளைக்கு நீங்க புறப்படும் போது அந்த பொண்ணு மண்ணில விழுந்து அழுக ஆரம்பிச்சதுன்னு வைங்க, அப்புறம் அதுக்கும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன? யோ, நீங்க ரெண்டு பேரும் எந்த ஊருக்கே போனோம்? வடநாட்டுல ஹிமாச்சல பிரதேசம். ரொம்ப தூரம் போய் சேரணும். சீக்கிரம் சாப்பிட்டு எடுத்து காலி பண்ணுங்க. ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதமானது இல்ல. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறதா நம்ம ஐடியா பண்ணிருக்கோம். ஆமா ஆமா. என்னது, ராத்திரி இங்க தங்குறதா? எங்க வீட்ல அந்த வசதி எல்லாம் கிடையாது. சட்டுப்புட்டு சாப்பிட்டு உடனே கிளம்புறீங்க. இல்லீங்க, ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும், நாங்க அனுசரிச்சிருந்துக்கிறோம். ஒன்னும் அனுசரிக்க வேணாம், சாப்பிட்டு முதல்ல கிளம்புங்க. ஏங்க, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? சரி விடுமா, இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில நேரத்தோட புறப்பட்டு போட்டோம். ரொம்ப நன்றிங்க. Sweet dreams are made of tears. Oh, mama, to the sacred. என்னமா, நான் போய் படுக்கறமா. ஓகேப்பா, குட் நைட். அப்பப்பா, ஒரு நிமிஷம், அடுத்த வாரம் நான் பாம்பே போகணும்பா. பாம்பேயா? எதுக்குமா? இல்லப்பா, அடுத்த வாரம் அங்க ஹோலி பண்டிகைன்னு ஒண்ணு வருது. நம்ம ஊர்ல இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி அங்க அது ரொம்ப விசேஷமான பண்டிகை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிருக்கேன்ப்பா. அது சரிமா, நீ எப்படிமா தனியா போவ? இல்லப்பா, நான் தனியா போல, நம்ம கீதா மாலதி ரெண்டு பேருமே என் கூட வராங்க. அப்ப சரி. அதே மாதிரி அவங்களும் அதேதான், நம்ம ஊர்ல வெறும் மஞ்சள் தண்ணி மட்டும் தான் ஊத்துவாங்க. ஆனா அங்க கலர் கலரா பவுடரு, கலர் கலரா தண்ணி, கலர் கலரா பொண்ணுங்க கூட பாக்குறதுக்கு அப்படி ஒரு அம்சமா இருக்கும்னு வைங்களேன்.
இமாச்சல பிரதேசம் எல்லாம் சுத்திட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது வாங்க அவசியம் வரும். யாருங்க இவரு? என்ன தப்பன்னு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? ராத்திரி பூரா புலம்பிட்டே இருந்தாரே. அதானே பாவம், சோர் தண்ணி கூட இல்ல போல இருக்கு. இல்ல நேத்துல இருந்து இந்த ஆள் பேர் சூனாப்பானா. இந்த ஆளுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லங்க. ஆனா எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டான். இல்ல இல்ல இல்லவே இல்ல. இவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? பின்ன எதுக்காக உங்க போட்டோவை பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும்? அதான் எனக்கும் புரியல. இதே மாதிரி ஒரு சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் நடந்ததுல. கரெக்ட். இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ணணும். வக்கீல் மாதிரியா? ஆமா, எப்பவுமே வக்கீல் மூல தான் தண்ணி மாற எங்க வேணாலும் பாயும். புரியல. விளக்கம் சொல்றேன். அதாவது என்ன மாதிரி ஒரு வாலிபன் ஒரு போட்டோ கடைக்கு போய் அங்க உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணோட போட்டோ பாக்குறான். உடனே மதிமயங்கி கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறது, இல்லைன்னா வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது. எப்படா அட்ரஸ் கண்டுபிடிக்கும் சொல்லி இவன மாதிரி ஒரு முட்டாள்கிட்ட ஐடியா கேட்கறான். இவனுக்கும் செட்டியா இருக்கும், கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால இவன் என்ன பண்ணா, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கீழே சூனாப்பானு சொல்லி செட்டியார் பேரை போட்டு அவரை பழிதீட்டான். இது எப்படி இருக்கு? கரெக்ட். நடந்ததை தள்ள தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப அந்த வாலிபன் யாரு, கூடந்தவன் யாருன்னு தெரியல. இல்ல, அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளையும் பேப்பர்ல விளம்பரம் வாங்கின ஆளையும் இவங்க ரெண்டு பேரையுமே புடிச்சிட்டு வந்தா அந்த வாலிபன் யாரு, அவன் கூட வந்த ஆள் யாருன்னு கரெக்டா அடையாளம் கட்டிடுவாங்கல்ல? இல்ல இல்ல, அவங்க எல்லாம் வேணாங்க. நான் சொன்னா கரெக்டா இருக்கும். நீங்க செட்டியா அனுப்பிச்சலாம். அவங்களே வந்துட்டாங்களே. வணக்கம்மா. உங்க போட்டோ கடைக்கு வந்து என் போட்டோ விலை கொடுத்து வாங்கினது இந்த ஆளான்னு கொஞ்சம் பாருங்க. இல்லங்க, அவுட் பண்ணுங்க, அவுட் பண்ணுங்க. இரு இரு,
உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது என்னங்க ஐயோ உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது இவர்தானா ஓடுங்க ஐயோ சாரி ரொம்ப சாரி என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான் இவங்க ரெண்டு பேரையும் நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி வேற எங்கயாவது பாத்துக்கிங்களா இந்த தாடி மட்டும் இல்லன்னு வைங்க என்கிட்ட போட்டோ வாங்குன ஆளு அசல் இதே மாதிரி இருப்பாங்க உலகத்துல மொத்தம் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்வாங்க இல்லீங்க இந்த கண்ணு மட்டும் சரியா இருந்ததுனா என்கிட்ட விளம்பரம் கொடுத்த ஆளு இதே ஆளு தான் சரி போங்க உலகத்துல மொத்தம் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல ஆமா 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 साधारण வேட்டி சட்டை அவுத்துட்டு திருடன கட்டி போற மாதிரி பந்தக்கால்ல கட்டி போட்டாங்க நாள் பூரா பட்னி ரொம்ப சாரிங்க அவ்வளவு கூத்து அடிச்சதனால தான் இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வரது கூட வெக்கப்பட்டுகிட்டு நான் வரலாதா நீங்க ஐயனுமே பேசி முடிச்சிருங்க வரும்போது பொண்ணுகிட்ட மட்டும் நான் ரொம்ப விசாரிச்சேன்னு தனியா கூப்பி சொல்லி போடுங்கன்னு எங்கட்டே சொல்றா எல்லாம் சரிதாங்க ஆனா உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி என்னால சீர் செய்ய முடியுமாங்கறத தான் யோசனையா இருக்கு அடங்க பைய விரும்பிட்டா தான வீடு தேடி வந்திருக்காங்க சீர் எல்லாம் அவ்வளவு கராரவா கேட்க போறாங்க அதானே சம்பந்தம் பேசி முடிச்ச உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட படிச்சவங்க எல்லாம் மாப்பிள்ள போட்ட எங்கன்னு உன்ன கேட்பாங்க நீ காட்டணும்ல அதுக்காக தான் கையோட கொண்டாந்துருக்கேன் பாரு என் பையனும் உன்னாட்ட நல்ல மூக்கு முழிமா லட்சணமா இருப்பான் ஈஸ்வரி இந்த வந்துட்டேனுங்க பாரு இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ணுங்க மாப்ள பெரிய வக்கீல் பல்ல இருக்க என்னடி சொல்லவே இல்ல எனக்கே இப்பதானே தெரியும் நான் பிஎஸ்சி படிச்சதனால படிச்சு மாப்ளே கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நல்ல வேளை அப்படியே அமைஞ்சிருச்சு நீ விசும்பற சின்ன வயசுல இருந்து ராசுகுட்டியை தான் கட்டிக்க போற ராசுகுட்டியை தான் கட்டிக்க போறன்னு சொல்லி பொண்ணு மனச கெடுத்த பத்த அதுக்கு ஊர் உலகத்துல இருந்து யார் பொண்ணு கட்டி வந்தாலும் இல்ல இல்ல அவ எங்க அண்ணமனுக்குனே பிறந்திருக்கான்னு சொல்லி வந்தவங்கள திருப்பி அனுப்பிச்சிட்ட இப்ப என்னடான்னா அவங்க நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம வேற எங்கயோ போய் நிச்சயார்த்தம் பண்ணிட்டு வந்து நம்ம முகத்துல கறிய பூசிட்டாங்க பந்த பாசங்கிறது உன் மனசுல இருந்தா மட்டும் பத்தாயிடி மத்தவங்க மனசுலயும் அது மறந்து காச்சு இருக்கணும் சும்மா நிறுத்து ஏதோ குழந்தையா இருக்கும் போது முறப்பையன் முறப்பண்ணுங்கிறதுனால விளையாட்டா கட்டிக்கிறேன் பிடிக்கிறேன்னு பேசிக்கிறதுதான் அதுக்காக ஊர் உலகத்துல எல்லாம் அப்படியே நடந்துருது எங்க பையன் ஆசைப்பட்டான் சம்பந்தம் பேசி முடிவு பண்ணியாச்சு இனி உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு இனி என்ன வேணும் மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போச்சு கொஞ்சம் பாலிடால் இருந்தா கொடுங்க நானு என் பொண்டாட்டி என் மகன் மூணு பேரும் குடிச்சிட்டு சாகுறோம் டடே என்ன வார்த்தை பேசுற அவதான் சொல்றாள்ல பையன் பிரியப்பட்டுட்டான் அதனால சம்பந்தம் முடிச்சுட்டோம் பொண்ணுக்கு 100 பவுன் நகை வேணாலும் போடுறேன் வேற மாப்பிள்ளை பாரு இவ்வளவுதாங்க கடையில இருக்கிற மொத்த படையும் உங்களுக்கு காமிச்சாச்சு இனிமே உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல என்னங்க உங்களை பார்த்தா பெரிய மனுஷனா தெரியுது நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா சொல்லலாம் சொல்லலாம் ஏங்க 9 மணிக்கு நம்ம கடைக்குள்ள நுழைஞ்சோம் இப்ப மணி 3 ஆச்சு இது வரைக்கும் அந்த ஆள் சாப்பாடு கூட போல இன்னும் யோசிச்சா இருந்தா எப்படிங்க என்னடா 3 ஆச்சு 4 ஆச்சுன்னு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு உலகத்துல யாருமே கட்டாத அளவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணுங்கிறது என் ஆசை அதான் இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நீ என்னமோ 3 ஆச்சு 4 ஆச்சுங்கிற இத பாருங்க போன வாரம் மந்திரி மாளிகை இங்க தான் புடவை எடுத்தாங்க 50,000 ரூபாய் யோ மந்திரி வாங்கினா நான் வாங்கணுமா என்னமோ பெருசா 50,000 80,000ங்கிற எங்கயா 1,00,000 ஒரு புடவை எடு லட்ச ரூபாய் இல்லையா அது ரொம்ப ஈஸிங்க 50,000 புடவை ரெண்டு எடுத்தா லட்ச ரூபாய் ஆயிருது வாய மூடுற எனக்கு ஒரே புடவை லட்ச ரூபாய் மதிப்புல வேணும் நீங்க சொல்றத பார்த்தா தங்கத்திலேயே ஜரிகை கட்டி முத்து பவளம் எல்லாம் கோத்து ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி தான் செய்யணும் போல இருக்கு ஏன் செய்ய நிசமாவா ஆமாயா நான் சொன்ன மாதிரி ஒரு புடவை தயார் பண்ண அதுக்கு வேண்டி நகரத்துல எல்லாம் பக்கத்து கடையில் நீயே வாங்கிக்கோ அடுத்த வாரம் நான் வர்றேன் எல்லாத்தையும் ஒரு பொம்மையில போட்டு பூட்டி அலங்காரமா வைய நான் வந்து பாத்துட்டு கையோட காசு கட்டி வாங்கிக்கிறேன் இந்த 20,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கோ நிகழும் சுபயோகம் ஏமா ருக்மணி
என்னப்பா மாப்ள வீட்ல இருந்து நாளைக்கு பத்திரிக்கை வைக்க வரதா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க நான் பத்திரிக்கை அடிக்க வேண்டாமா நானும் அந்த பத்திரிக்கை மேட்டர் தான்ப்பா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சிக்கலா ஆமாப்பா மாப்ள வக்கீல்ங்கிறது அன்னைக்கு போட்டோ பார்த்ததுல இருந்தே தெரிஞ்சது ஆனா அவர் பிஏ பிஎலா பிஎஸ்சி பிஎலா பிகாம் பிஎலா இல்ல எம்எல்ஆ இதுல எந்த விஷயமும் அவங்க அம்மா கிட்ட கேட்காம விட்டுட்டேன்ப்பா நாளைக்கு நான் மட்டும் பிஎஸ்சி போட்டுக்கிட்டு அவர் பேரை மொட்டையா விட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் அடிக்க மாட்டாங்களா அப்ப நான் ஒன்னு பண்றேன் நானே நேரா மாப்ள வீட்டு போய் அந்த டிகிரி சமாஜல என்னன்னு கேட்டுட்டு அப்படியே பிரஸ்க்கு போய் வந்துறேன் இல்லப்பா எனக்கு வீட்ல இருக்க போர் அடிக்குது நானே மாப்ள வீட்டுக்கு போயிடு அவர்க்கிட்ட அந்த டிகிரி சமாச்சாரத்தை விசாரிச்சிட்டு அப்படியே பிரஸ்க்கு போய் வந்துறேனே என்னமா அது நீ கல்யாண பொண்ணு நீ போய் திடீர்னு மாப்ள விட்டேன்னா நல்லா வர்க்கும் இந்த காலத்துல யார்ப்பா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கறா நீங்க சும்மா இருங்க ஏய் போல மடி ஏய் கீதா வரவா ஏய் அவள போற வழியில கூட்டிக்கலாம் வரேன்ப்பா அவசியம் குடும்பத்தோட வரணும் சரிங்க அத்தையும் கூட்டிட்டு வந்துரு என்ன சரிங்க இது உங்க வீட்டு கல்யாண மாதிரி நேரங்காலத்தோட வந்துரு கன்னிமா மச்சான்டாரு குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருங்க நான் வந்து தங்குறேன் ஊர்ல இருக்குறதுலயே பெரிய வீடுன்னு சொன்னாங்க கல்யாண வேலை எல்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு இந்த வீடா தான் இருக்கும் இறங்கு சம்பளே என்ன யாரோ வந்திருக்காங்க அரேரேரேரே வாங்க நீ வாங்க என்ன திடீர்னு கல்யாண பண்ண இங்க வந்திருக்கீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் விருந்துக்குலாம் ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல இப்போ உன்னை குறஞ்சி போல டேய் நீ போய் ஆட்டோ அடி நீ போய் கோழி பிடி டேய் நீ போய் காடா கொண்டு போய் பிடிச்சு வா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் உடனே திரும்பி போறோம் வீட்ல யார் இருக்காங்க ஐயனும் ஆத்தானும் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஊருக்குள்ள போயிருக்காங்க டெய்லர் இன்னைக்கு பூசா ஒரு துணி கொடுத்தாரா அத போட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக ராஸ் குட்டி போயிருக்காரு புது ட்ரெஸ் போட்டு போட்டோ பிடிக்கிறதுக்கா புரியலீங்களே அதே ஏன் கேக்குறீங்க அது ஒரு பெரிய கூத்து கல்யாணம் ஆகட்டும் கத கதையா சொல்றேன் சரி வாங்க உள்ள போலாம் அவங்க வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா இல்ல இல்ல இப்போ வந்துருவாங்க வாங்க அப்ப நான் வெளியில நிக்கிறேனே உங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசுறேன் ராஸ் குட்டி தெரிஞ்சது நம்ம துணிங்க நீல ஆவுது விட்டு கோமணத்தோட நிக்க வச்சு சாட்ட வர எடுத்து புடிபுடினு குடிச்சிடுவாரு உள்ள வாங்க இல்லங்க பரவால இருக்கு ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு உள்ள வந்து பாருங்க பாப்பலாம் வாங்க வாங்க இப்படி வாங்க வாங்க எங்க முதலாளி ராஜ பரம்பரைங்க இது அவங்க தாத்தாவுக்கு தாத்தாங்க இது அவங்க தாத்தாங்க இங்க பாருங்க எல்லாம் உங்கால படம் தான் கண்கொள்ளா காட்சி மட்டையை பிடிச்சிட்டு டபுள் ஆட்டு கொடுத்துருக்காரு இங்க பாருங்க எங்க வீட்டு பிள்ளை எம்சிஆர் கூட இங்க பாருங்க வேட்டைக்காரன் எம்சிஆர் கூட இந்த படத்தை பாருங்க குஸ்தி போடுற மாதிரி இதுல கூட டபுள் ஆட்டு கொடுத்துருக்காரு உங்கால் சரியான போட்டோ பிரியதா இருப்பார் போல இருக்கு அதையும் கேக்குறீங்க ஆயிரத்தி நூறு எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப நாளா ஒரு துணி எடுத்து தச்சு வச்சிருக்காருங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட ஆயிரத்தி நூறு ஜெயலலிதா மாதிரி ஒரு துணி எடுத்து தச்சு ரெண்டு பேரும் ஜோடியா நின்னு போட்டோ எடுத்துக்கணும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காருங்க நான் வேணா டெய்லர் கூட்டி வந்துட்டுமே இப்பவே அளவு எடுத்துருவாரு ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேற வக்கீல் ஒண்ணுல இன்ஸ்பெக்டர் ஒண்ணுல டாக்டர் ஒண்ணுல ஏரோப்ளேன் ஓட்டறவர் கப்பல் ஓட்டறது ஒண்ணுதான் பாக்கி அது கூட போட்டோ எடுத்தாச்சு நாளை மச்சனால் வந்துரும் எல்லாம் அசந்திட்டீங்க போல இருக்கு அவர் என்ன படிச்சிருக்காரு 5ஆம் கிளாஸ் என்னன்னே எப்போ வந்த யார் யார் வந்தீங்க என்ன இப்படி சொல்லாம கிளம்ப வந்திருக்கீங்க என்னடே செம்புலி ஊருக்குள்ள தானே சுத்திக்கிட்டு இருந்தான் பொண்ணு வந்ததுக்கு ஓடியாந்து சொல்ல வேண்டாம் அதுமா இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதான் ஊருக்குள்ள போய் எல்லா சொந்த பந்தத்துக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வர்றோம் இனிமே யாருக்கும் பத்திரிக்கை வைக்க வேண்டாம் இந்த கல்யாணம் நடக்காது என்னம்மா சொல்ற 5ஆம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு முட்டாள கல்யாணம் படிக்க தான் தயாரா இல்ல எம்மக முட்டாளா யார பாத்தி முட்டாளா கொஞ்சமா அறிவு இருக்க அவனுக்கு என்ன வார்த்தை சொல்ற பாரு பேசாம இரு என் மகனை பாத்து முட்டாளா போய் முடிங்க உள்ள போ இவ படுத்து தல பெரிய கோம்பல நினைப்பா அறிவு இருக்க வேண்டாம் கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சு கல்யாண பத்திரிக்கை வாங்க நீ இதனே காத்திருக்க வியாபாரம் நினைச்சால விடுறே அவளை ரெண்டு ரவுண்ட் பாத்துறேன் இத பாருமா அவ அறிவு இல்லாம ஆத்திரத்துல அடிச்சிட்டா அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கறேன் ஆனா நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன் பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு இப்ப திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டா என் கௌரவமே போயிருமா இப்ப இவ்வளவு நியாயம் பேசுறியே படிக்காத உன் பிள்ளைக்கு வக்கீல் ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுத்து அதை காட்டி சம்மந்த பேசுனியே அப்ப எங்க போச்சு அறிவு நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் உனக்கெல்லாம் கௌரவம் ஒரு கேடு அடி கொள்ளையில போறவள என்ன நெஞ்சத்தை இருந்தா கல்யாண பத்திரிக்கை பிரிச்சு மூஞ்சில பேருக்கு போவா அவ கைய கால உடச்சு அடுப்புல வைக்காம விட்டுட்டேன் ஐயா இத்தனை பேர் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அவளை போக விட்டுட்டீங்களே என்னங்க
மனசுல வச்சுக்காதீங்க. ஐயோ அதனால இல்லைங்க, மனசு விட்டுறாதீங்க, ஏதாவது பேசுங்க. ஐயோ நேத்து ஒரு நாள் நான் உன் கூட வரல, அதுக்குள்ள எவ்வளவு குழப்பம் பண்ணுமோ அத்தனை பண்ணி வச்சிட்டேன். நட, முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும். இல்லப்பா, என் மேல எந்த தப்பு இல்ல. நம்ம மேலயும் தப்பு இருக்கு. மாப்பிள்ளை போட்டோவை பார்த்து வக்கீல் நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கான்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களான்னு அவங்க திருப்பி கேட்டா நாம என்ன பதில் சொல்றது? சரிப்பா, படிக்கலல்ல, அப்புறம் எதுக்காக வக்கீல் டிரஸ் போட்டு போட்டோ எடுத்து மாட்டி வச்சுக்கணும்? படிக்காத பையன், படிச்ச மாதிரி போட்டோவை எடுத்துக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கலாம் இல்லையா? இதை போய் பெருசு பண்ணிட்டு கல்யாணம் வேண்டாங்கிறது எந்த விதத்துல நியாயம்? ப்ளீஸ்பா, தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்க. நீங்கள யாரு? தெரியல. டீச்சர். டீச்சர்ஸா? உங்க ஸ்டூடண்ட்க்கு இப்பவே பாட ஆரம்பிக்கிறோம். வணக்கம் டீச்சர். வணக்கம். ஏ பார் ஆப்பிள். ஏ பார் ஆப்பிள். பி பார் பால். B bar ball. C bar cat. இல்ல, C bar சீட்டு கட்டு. இருங்க இருங்க, அது வேற ஒண்ணு இல்லைங்க, எங்க ஐயா படிக்காதாலும் சொல்லி கோச்சிட்டு வந்துட்டீங்கல்ல, அதனால இப்போத்துல இருந்தே படிக்கணும்னு சொல்லி ஊர்ல உள்ள டீச்சருங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுங்க. என்ன, இங்க இருக்கிற டீச்சருங்க யாருக்குமே கல்யாணம் ஆகல, வேற யாராவது எங்க ஐயாவை மடக்கி போட்டாங்கன்னா? கிளியே வாசமல கொடியே எம் மனசு தவிக்குதடி, நீ கூடு விட்டு வெளியே வந்ததென்ன தனியே தேகமெங்கும் கொதிக்குதடி. உண்டு நீ யா இருந்து இல்ல தானே மருந்து, அடி உன்னைத்தான் நினைச்சேன் உன்னையே மணப்பேன். நாம் ஒடிச்ச கிளியே வாசமல கொடியே எம் மனசு தவிக்குதடி, நீ கூடு விட்டு வெளியே வந்ததென்ன தனியே தேகம் எங்கும் கொதிக்குதடி.
மலர் கொடியே எம் மனசு தவிக்குதடி நீ போடு விட்டு வெளியே வந்ததென்ன தனியே தேவமெங்கும் கொதிக்குதடி ஒண்ணுமேயா தீர்ந்து இல்ல தானே மருந்து அடி உன்னை தான் நினைச்சே உன்னையே மடப்பே நாம் முடிச்ச கிளியே வாசமல கொடியே எம் மனசு தவிக்குதடி நீ கூடு விட்டு வெளியே வந்ததென்ன தனியே தேகம் எங்கும் கொதிக்குதடி ஏயா நான் தான் உன்னை பிடிக்கல எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேல அப்புறம் ஏயா என் பின்னாடி வந்து இப்படி கலாட்ட பண்ற இத பார் ஆளை பிடிக்கலன்னு அது வேற விஷயம் என்னை பிடிச்சி போய் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் நான் படிக்காதவங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் வேணாம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீ படிச்ச படிப்புக்கு அர்த்தம் இல்ல எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா ருக்மணி அவசரப்படாத அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா இத பாரு நாளையில இருந்து என் பின்னாடி சுத்துன அப்புறம் நடக்கிற கதையே வேற அப்படியே நாளைக்கு பார்க்கறேன் நாளைக்கு பார்க்கறியா ஆமா சரி பார்க்கலாம் அண்ணி ஸ்டூப்பிட் ஐயோ அப்பா ஐயோ அம்மா ஐயா ஒட்டிமா வணக்கம் செய்திகள் வாசிப்பது செம்புலி உங்க பாளையத்து பொண்ணு ருக்மணி என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இந்நேரம் எங்க ஐயா அந்த பொண்ணு வீட்டு முன்னால டென்ட் அடிச்சு அதை நான் வார்த்தையா சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது நீங்க காட்சியவே பாருங்க இத பாரு ருக்மணி இந்த மெழுகுவர்த்தி முழுசா எரிஞ்சு அணையறதுக்குள்ள நீயா உன் மனசை மாத்திட்டீன்னா உன்னை மகாராணி மாதிரி ஊர்வலமா கூட்டு போய் தாலி கட்டுவேன் அப்படி இல்ல உன்னை நடுவீதிக்கு இழுத்து வந்து வலுக்கட்டாயமா நான் தாலி கட்ட வேண்டியிருக்கோம் இதை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது எனக்கு என்னமா அந்த ஆளு விட மாதிரி தெரியல ஆமா பாரு வீட்டுக்கு முன்னாடி டென்ட் அடிச்சு காதல் ஜோதி ஏத்தி வச்சிருக்காரு வாய் முடி காதல் ஜோதியா காதல் ஜோதி முதல்ல அந்த மெழுகுவத்தியை தூக்கி எரிஞ்சிட்டு தான் மறுவேல வாங்கடா மெழுகுவர்த்தி நெருங்காதீர் சுற்றிலும் கண்ணி வெடி உள்ளது அம்மா மாவாட்டில பாதியிலே விட்டு என்ன ஆச்சு பாட்டு என்ன கூப்பிடாம போற வேணாண்டி அவர் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காரு ஏற்கனவே ஒரு ஆள் வேற அடிபட்டு கிடக்குறான் இந்த வம்பே வேண்டாம் வந்துட்டு போயிடலாம் ருக்மணி அடுத்தது அடிதடி குத்து விட்டு நீண்டுகிட்டே போகும் போல இருக்கு பேசாம சமாதானமா போயிரு ஐயா நல்லா நடிச்சனுங்களா பிரமாதமா நடிச்சேன் இந்த நீங்க நல்லா இருக்கணுங்க சும்மா திரும்ப திரும்ப யோசிக்காதீங்க அண்ணே ஊர் போற பத்திரிக்கை வச்சாச்சு அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிட்டாங்கிறதுக்காக நாம கல்யாணத்தை நிறுத்தினா நமக்கு தானே கேவலம் அது மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிறவ என்ன பேசிக்கலாம் தெரியுமா ஏயா உன் மச்சானுக்கு இப்படி ஒரு மானவமான பிரச்சனை வந்திருக்குதே நீ பாட்டுக்கு வயசு பொண்ணு வீட்டுல வச்சு சும்மா உட்காந்துருக்கிறியே நீ எல்லாம் ஒரு மனுஷனாங்கிற வெளியே தலை வாட்ட முடியல சும்மா அதையும் இதையும் பேசி என் வீட்டுக்காரர் குழப்பாதீங்க என் பையன் தான் சமாதானம் பண்ணி கூட்டு வரேன் போயிருக்கானோ வரட்டும் அமைதி அமைதி ஒருத்தர் ஒருத்தர் தள்ளாம வாங்க நிதானமா பாருங்க எதுக்காக இவ்வளவு பிரிக்கோ நிக்குது அன்னைக்கு டிவில காமெடி பண்ண மாதிரி இன்னைக்கு ஏதோ பண்ண போற போல இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மாப்பிளடி தினம் புதுசு புதுசா ஏதாவது வித்தியை காமிச்சிட்டு இருக்காரு அக்கா மார்களே அம்மா மார்களே நல்லா பாருங்க அன்னைக்கு எங்க ஐயா காதல் ஜோதி ஏத்தி வச்சாரு இன்னைக்கு கல்யாண பரிசு அலங்காரமா நிக்க வச்சிருக்காரு புடவை நகையெல்லாம் சேர்த்து மொத்த மதிப்பு 3 லட்சம் ரூபாய் இவ்வளவு யாருக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எங்க ஐயாவை இதய தெய்வமா நினைக்க வேண்டாம் என்ன நகை என்ன புடவை இல்ல அதானே என் தம்பி உங்க அழகுக்கும் அந்தஸ்துக்கும் வேற பொண்ணே கிடைக்கலையா போயும் போய் இந்த ஒட்டகத்துக்கு பின்னால சுத்துறீங்க சொன்னாப்ல
அப்படி என்ன எனக்கு சொட்டதுன வாண்டா எல்லாம் படிச்சு திமிரு ஏய் ஊர்ல ஒருத்தரும் ஓம் பக்கம் இல்ல எல்லாம் அந்தால் பக்கம் தான் இதுக்கு மேல அவமானப்பட வேண்டாம் பேசாம சரண்டர் ஆயிடு மனசுல கடுகளவுக்காத மேல இறக்க இருக்கா இல்லையா சொல்லி தெரிஞ்சுக்காதான் இவன நான் வாங்கிட்டு இருந்தேன் இனிமே நான் கொடுக்கறேன் இவங்க வாங்கட்டும் அப்படி போட மாட்டேற
உங்க பையனை உங்க தங்கச்சி பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. உங்க கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு முகத்துல கரிய பூசுற மாதிரி இருக்கும். சரி, கல்யாணத்தை அதே தேதியில வச்சுக்கோ. பொண்ணு என் தங்கச்சி பொண்ணுதான். போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எங்க குடும்பத்துக்கு விளக்கு ஏத்தி வச்ச குறவுமே நீங்கதான் மச்சான். வரே மச்சான். ராஜகுட்டி மச்சான் அதே தேதியில கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. கல்யாணத்தையும் அதே தேதியில வச்சுக்கலாம். பொண்ணும் அதே பொண்ணு ருக்மணி தான். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சரியின்னு சொல்லிட்டாளா? சொல்லல, ஆனா சொல்லிருவான் நம்பிக்கை இருக்கு. ஏண்டா என்ன கேவலப்படுத்திட்டு போயிட்டா? அவகிட்ட என் மான மரியாதை எல்லாம் அடகு வைக்க சொல்றியா? நான் படிக்காதவன், அந்த கோபம் அவனுக்கு இருக்குமல்ல. அதுல முன்னப்பின யோசிக்காம பத்திரிக்கை கிழிச்சு வீசிட்டு போயிட்டா. அதே நீ கேவலம் கேவலம் பெருசுபடுத்திக்கிற. டேய், என்ன பொறுத்தவரைக்கும் இது மான பிரச்சனை, எனக்கு இது வாழ்க்கை பிரச்சனை. இது பாருங்க, அப்போ என் மான மரியாதையை விட அவன் அவனுக்கு பேச போயிட்டாளா? சொல்லுடா, என்னோட பேச போயிட்டாளா? என்ன நீ சும்மா மான மரியாதை பேசிட்டு இருக்கேன். நான் நீ சேர்ந்து இருந்தா உனக்கு மான பிரச்சனை, நான் வேணா தனியா போயிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாராவது கேட்டாங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லு, அப்போ மானம் போகாது. ஏண்டா தனியா போற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? ஆமா, கல்யாணம் ஒரு தடவை தான், அது அந்த பொண்ணு கூட தான். அதனால நான் தனியா போறேன். என் சொத்தை பிரிச்சு கொடுத்துரு. என்ன கல்யாணம் ஆகி ஏழு எட்டு வருஷம் வரைக்கும் குழந்தை பிறக்கல எங்கிட்ட தான் ரெண்டு பசங்க இருக்காங்களே எவனாவது ஒருத்தனை தத்தெடுத்துக்கங்கன்னு சொன்னேன் அதுக்கு உங்க பெரியாத்தா காரி நான் உண்டா இருக்கேன்னு ஊருக்கு போய் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது குழந்தையோட வந்தா இப்பதான் தெரியுது எவனோ ஒரு அனாதராசில தத்தெடுத்துட்டு நான் பிள்ளை பெற்றுட்டேன்னு சொல்லி நம்மளால ஏமாத்திட்டா அப்பா எங்க பெரியாத்தா காரி சரியான கை காரிப்பா எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர த
ராசுகுட்டி, ராசுகுட்டி. சுபயோக சுபதினத்தில் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. அப்புறம் அப்புறம் என்ன? கல்யாண பத்திரிகையில வர மாமூல் விஷயம் தானே. ராசுகுட்டின்னு என் பையன் பேரை எழுதி பூவாத்தானு உன் பொண்ணு பேரை போட்டு வெளியிட்டேன். போ, பிரஸ்ல கொண்டு போய் கொடுத்து பத்திரிகை அடிச்சுட்டு வா. என்னங்க என்னங்க வெற்றி, மாபெரும் வெற்றி, பேப்பர்ல உங்க போட்டோ போட்டு முக்கியமான சமாச்சாரம் எழுதியிருக்கு. மேல படத்துல இருக்கிற ராஜ்குட்டிங்கிறவரு என் இதயத்தை திருடிட்டு போயிட்டாரு. அவர் போன நாள்ல இருந்து எனக்கு அவர் நினைவாவே இருந்துட்டு இருக்கு. இனிமே அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு எழுதி கீழே இச்சு இச்சுன்னு போட்டிருக்கு. இச்சு இச்சுனா உண்மைதானே? மத்ததெல்லாம் நேர்லையா? இப்படிக்கு உங்கள் பிரியமுள்ள ருக்மணின்னு எழுதியிருக்கு. நம்ம ஒரு போயிட்டு வந்துடலாமா? நான் கூட அண்ணியோட சிநேகிதிகளெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்னங்க யோசனை பண்றீங்க? நாம ஏத்தி வச்ச காதல் ஜோதி வீண் போகலங்க. அன்னைக்கு மனசு மாதிரி உங்க மேல காதல் வந்தாச்சு. உடனடியா என்ன வந்து பாருங்க அப்படிங்கறத மறைமுகமா சொல்றதுக்காக தான் உங்க போட்டோ பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஏண்டா சிம்பிளி, நிஜமாவே அந்த பொண்ணு மனசு மாதிரி என் பையன் போட்டாவ பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஆமா தான், இங்க பாருங்க. நீங்க இல்லைன்னா இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு எழுதியிருக்காங்க. அப்பா, எப்படியோ நான் கும்பிடுற அந்த மாரியாத்தா அவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்துட்டா போல இருக்கு. கொஞ்ச நேரம் நான் ஒரு எட்டு உங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என்னங்க என்னங்க, நேத்து இன்னொரு பத்திரிக்கை அடிக்க சொன்னீங்கல்ல, அதை உடனே நிறுத்த சொல்லுங்க. ஏன்னா இப்பதான் அந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டுமே இனிமே எப்படா உங்க முகத்துல முழிக்கிறதுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு தான் நான் சுக்கா நம்ம பையன் போட்டவ பேப்பர்ல போட்டு உங்ககிட்ட கெஞ்சிருக்கா. இருந்தாலும் நான் விட போறதில்ல. இப்பவே அவ வீட்டுக்கு போய் சூடா நாலு வார்த்தை பேசிட்டு இனிமையாவது என் புருஷங்கிட்ட பயபக்தியா மரியாதையோட நடந்துக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்மளும் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது பாரு. நீ என் மகன் தானே? என்னங்க திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? நீ பேசாம இரு, சொல்லுடா. நீ என் மகன் தானே? அந்த பொண்ணு என் முகத்துல காரி துப்பிட்டு போறது ஒண்ணுதான், பத்திரிக்கை கிழிச்சு என் முகத்துல வீசி எறிஞ்சிட்டு போறது ஒண்ணுதான். அந்த பொண்ணுதான் உனக்கு வேணுமா சொல்லுடா? அந்த பொண்ணுதான் உனக்கு வேணுமா? இல்ல, அந்த மனுஷன் இவ்வளவு பிடிவாத மறுக்கிறது எனக்கு பிடிக்கல. இல்லாட்டா அப்பா மனசு நோக்கடிக்கிறதுல எனக்கு இஷ்டம். அதுக்காக நீ அந்த பொண்ணு மேல எவ்வளவு உசுரா இருக்கேங்கிறது எனக்கு தெரியும்டா. நான் பேசிட்டு இல்லாட்டா அப்பாவை சங்கடப்படுத்திட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. அப்பா இன்னைக்கு வரைக்கும் எனக்காக என்ன நல்லா செஞ்சிருக்காரு, ஆனா நான் அவருக்காக என்னத்தா செஞ்சேன்? பரவாயில்லாத்தா, நான் ஏதாவது செஞ்சு மாறக்கட்டும். கல்யாணத்தை இங்க வச்சுக்கலாம்னு சொன்னீங்க, அதனாலதான் பொண்ணை முன்கூட்டியே வர சொல்லிட்டேன். இந்த பொண்ணு கூட பரவாயில்லைங்க, நம்ம ராசுக்குட்டிக்கு ஏத்த மாதிரி லட்சணமா அழகா இருக்கு. உள்ள கூட்டிட்டு போங்க. ஐயோ ஐயோ ஐயோ,
மாமா இருக்கீங்களா நீ? ஐ நீ தானே ராஜ்குட்டி மாமா. எனக்கு தெரியும். எங்க அம்மா போட்ட காமிச்சாங்களே. நீ ஏன் மாமா என்ன பாக்க வரது இல்ல? பேசு மாமா. இல்ல நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். சரி. ஏங்க இது சமீபத்துல வந்த பழக்கமா இல்ல ஆதில இருந்தே இப்படிதானா? பிறந்ததுல இருந்தே இப்படிதான். பாக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறமா சரியா போதான்னு. ஓஹோ உங்களுக்கு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சரியாச்சுங்களா? நாங்க உள்ள இருக்கறோம் நீ நட உள்ள மா கைய உள்ள இல்ல கட்டி வச்சிருவேன். இது பாற இதனால எனக்கு உங்க அப்பருக்கு சண்டை வந்தாலும் சரி இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம். உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் உனக்கு வேற பொண்ணு பார்க்க சொல்றவா. அப்பா அப்பா நேதே பத்திரிக்கைக்கு சொல்லி வார்த்தை கொடுத்துட்டாரு. இனிமே வார்த்தை மாறணும்னா அசிங்கம். வேண்டாங்க வேணா அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கறேன். வாய் மூடு. என்னத்த வாய் மூடு? கல்யாண பந்தல்ல வெடிகுண்டு வைக்கல. என் பேர் செம்புலி இல்ல. பை நீ எந்த ஊரு எதுக்காக அடற கொஞ்சம் வரமா சொல்லுமா. உங்க பொண்ணு இருக்கு ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. சொத்து இருக்கு மொரட்டு சொத்துங்க. அது மட்டும் இல்லங்க எங்க பொண்ணு வியாபாரத்துல பெரிய படிப்பு படிச்சிருக்குங்க. அப்படிப்பட்ட எங்க பொண்ணை இந்த ஊர்க்காரர் யாரோ ஒருத்தர் பின்னாடி சுத்தோ சுத்துன்னு சுத்தி டாப் அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லங்க. போது நிறுத்துங்க நீங்க சும்மா வளவளன்னு பேசிட்டு. ஆனா அந்த பொண்ணு யாரு என்னன்னு அந்த பொண்ணு வயலே சொல்லட்டுமே. பாளையத்து கண்ணு நானே சின்னையா பழையா பந்தத்தை நான் தேடி வந்தேன் செல்லையா. பழையட்டு பொண்ணு எங்க சின்னம்மா பழைய பந்தத்தை தான் தேடி வந்தோம் பொன்னம்மா. வீட்டுக்காரர் பேர ஐயோ வீட்டுக்காரர் பேர சொல்லலாங்களா? அத சொல்லாம எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? அட சும்மா சொல்லுமா. வீட்டுக்காரர் பேர சொன்னி ராசுக்கு ராசு குட்டி அவன் பேசுகிற பேச்சு எல்லாம் சீனி கட்டி. அட கண்ணுக்கழகாலும் இருப்பாரே இத்தம் கலர் கலராடை அணிவாரே. இப்போ எந்த திசையில் எங்க இருக்காரோ அவர் என்ன தினமும் எண்ணி துடிப்பாரோ. பாளையத்து பொண்ணு நானு சின்னையா பழைய பந்தத்தை நான் தேடி வந்தேன் செல்லையா. பொன்னம்மா
உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், உள்ள வரீங்களா? எதுவா இருந்தாலும் இங்கே பேசு. அன்னைக்கு நான் படிச்சவங்கிற திமிர்ல கோவத்துல உங்களை என்னென்னவோ பேசிட்டேன். தப்புதான், நடந்ததை எல்லாம் மறந்துட்டு பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன், புறப்படு. உங்க கால வேணாலும் விழுற, நான் பண்ணது தப்புதாங்க. இந்த பாரு, எந்திரி மேல புறப்படுன்னு சொன்னேன்ல. இப்படி பழித்திக்கிறீங்க, மறந்துட்டு மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப ஏன் என்ன புறப்பட சொல்றீங்க? நான் மறந்துட்டேன்னு சொன்னது, ஏற்கனவே என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி பத்திரிகை அடிச்சம் பாரு, அதை மறந்துட்டேன்னு சொன்னேன். நான் மன்னிச்சுட்டேன்னு சொன்னது, எனக்கு தெரியாம என் பொண்டாட்டி என் மகளுடைய வக்கீல் போட்டோ எடுத்து உங்ககிட்ட காட்டி என் அவமானத்துக்குள்ளாக்கிட்டா, அதனால அவளை மன்னிச்சுட்டேன்னு சொன்னேன். நான் புறப்படுன்னு சொன்னது, வீடு தேடி வந்தவங்களை போன்னு சொல்றது என் பரம்பரைக்கே பழக்கம் இல்லை, அதனாலதான் புறப்படுன்னு சொன்னேன். மறுபடியும் சொல்றேன், புறப்படு. இது பாருங்க, நான் உண்மையிலேயே திரும்பி வந்திருக்கேன், உங்க பையனை மனசார விரும்புறேன், தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. இத பாரு, வேறொரு பொண்ணை நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சாச்சு, நீதான் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க. இதுதான் உங்க முடிவா?
ஆமா கடைசியா கேக்குறங்க ஆமா பாத்துற இங்க எப்படி இன்னொரு கல்யாணம் பண்றீங்க நான் பாத்துற என்னது இது சுடுகுடுக்கலாம் போட்டு பேசுறாங்க அதானே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஏய் மரியாதை இப்ப வெளிய போப்றே இல்லையா இத பாரு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும் கல்யாண ஏற்பாடு தான் நடக்குமே தவிர கல்யாணம் நடக்காது ஏனா தாலி கட்ட போறது நீங்க இல்ல உங்க பையன் என்ன மீறி அவர் இன்னொரு பொண்ணுக்கு எப்படி தாலி கட்டுவாருன்னு நான் பாத்துறேன் என்ன நீ என்ன வம்பு கழுத்துட்டு இருக்க எங்க அப்பா யாரை சொல்றாரோ அவங்களுக்கு தான் தாலி கட்டுவேன் என்ன மச்சான் தனியா இருக்கும்போது ஒரு மாதிரியே பேசுற இப்ப கூட்டத்தை பார்த்தா வேற மாதிரி பேசுறியா ஐயோ வரே மச்சான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரியே தெரியுது அந்த பொண்ணு சொடுக்க போட்டு போயிட்டா கல்யாணத்தை நிறுத்திடுவாளா எதுக்கு போய் பயந்துகிட்டே எங்களுக்கு பயம் அந்த பொண்ணு நினைச்சல உங்க புள்ளை நினைச்சதான் கரெக்ட் அந்த பொண்ணு என்னமோ மச்சான் மாமான்னு சொல்லிட்டு போகுது என்னடா ராசகுட்டி அப்பா நீ யாரோ வார்த்தையே வர மாட்டேங்குது தடுமாறாரு இல்ல நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன் அப்பா நீ பாத்து அம்மிக்கல்லுக்கு தாலி கட்ட சொன்னாலோ நான் கட்டற தயாரா இருக்கப்பா பாருங்க இப்ப கூட அம்மிக்கல்லுன்னு தான் சொல்றாரு பூவாத்தா அப்படின்னு என் பொண்ணு பேரை சொல்ல மாட்டேங்குதுங்கய்யா ஏ காரணத்தை கொண்டு என் பையன் என் மானத்தை கெடுக்க மாட்டான் நம்புங்க என்ன மச்சான் இங்கெல்லாம் போய் தவிட்டு கொட்டிக்கிட்டு நீ எதுக்கு இங்க வந்த இங்க வராம வேற எங்க போறதா இத பாரு நேத்து எங்க அப்பா ராஸ்குட்டி உன்ன நான் நம்பறேன்னு சொல்லி சொன்னாரு இப்போ நீங்க வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டே தெரிஞ்சது எங்க அப்பா என்ன தொலைச்சு கட்டிடுவாரு ஐயோ ஐயோ வா இத பாரு இந்த வழியா ஒரே ஓட்டமா ஓடிரு இத பாரு உன்ன தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன் என்ன மாட்டி விட்டுறாத காப்பாத்து யோ இப்போ நான் போனா அவர் கண்டிப்பா என்ன பாத்துருவாரு நான் போய் இந்த வக்கே போர்க்குள்ள ஒளிஞ்சிக்கறேன் அவர் போனானே நான் வெளியில வந்துறேன் சீக்கிரம் சீக்கிரம் ஓடு ஓடி அஜிராயா மச்சான் அப்பா போனானே கூப்பிடு ஏண்டா ராசகுட்டி அப்பா ஆளுங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு கவனிக்காம நீ ஏண்டா வேலை பாத்துக்கிட்டு இருக்க இல்லப்பா சில வேலைங்க எல்லாம் நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பார்க்க மாட்டாங்க அந்த லிஸ்ட் எடு எந்த லிஸ்ட் மச்சான் அதான் நோட்ல பேர் எழுதணுமே அது இந்தாங்க மச்சான் ராசகுட்டி மேவர காட்டுல வரம் போடச்சு உடனே போட்டாங்களா என்னடா போட்டாங்களா போட்டாச்சுப்பா அப்பா வெயிலாக அப்படி நல்ல போய் உட்காந்து பேசலாமா இருக்கட்டும் இருக்கட்டும் ஏண்டா நாளைக்கு மஞ்ச காட்டுல ஆளுங்களை விட்டு களை எடுக்க சொல்லு அப்படியே நம்ம நடுக்கணத்துல என்ன பண்ற மாட்டுக்கு தீனி வைக்கணுங்க நான் அப்பவே வச்சாச்சு நீ போ அட காலையில இருந்து மாடு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்க காதல வேளை டேய் டேய் நான் அப்பவே வச்சாச்சுன்னு சொல்றல்ல போடா இல்ல கை எடுங்க நான் வச்சே தீர்வேன் டேய் டேய் போடட்டும் விடேண்டா இல்லப்பா நான் அப்பவே போட்டேன் இங்க வாடா நீப்போ நீ போய் பருத்தி காட்டுல வேற வேலையை பாரு அப்பா இங்க நல்லா இருக்கு வெயிலா இருக்கு அங்க நல்லதுக்கு போலாம் வா என்னங்க என்னங்க அது பட்டு கோவணம் மாதிரி இருக்கு இத கட்டுற அளவுக்கு நம்ம காட்டுல யாரும் அவ்வளவு அந்தஸ்தா இல்லையே ஒருவேளை நீங்க கட்டிட்டு ஜருக இருக்க குத்துதான் அவுத்து விட்டீங்களா காய்கறி ஒண்ணு ஆயிலையே என்ன கல்யாண நேரம் பாருங்க இல்ல அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா இது பொம்பளைங்க போடுற தவணி மாதிரி இல்ல 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 யாரோ பிடிக்கலன்னா தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க தூக்கி போறா போடா பட்டு கோமணத்தோட அருமை யாருக்கு தெரியுது மச்சான் அப்பா போயிட்டாரா ஆனாலும் நீ ரொம்ப மோசம் மச்சான் உதட்டு வேற கடிச்சிட்ட தாவணியையும் உருவிட்ட உள்ள உடம்பெல்லாம் ஒரே அரிப்பா அரிக்குது நல்ல வேலை உச்சகட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா வந்துட்டாரு இல்ல இந்நிறைய கற்பே பறி போயிருக்கும் இத்தனை பேருக்கு முன்னால இப்படி ஆயிடுச்சு நான் வர மச்சான் என் தாவணி இந்தாங்க இங்க இருக்க வர மச்சான் நாளைக்கு பார்க்கலாம் வர சம்பளி அண்ணே நேத்து வேற நாங்க சொன்னோம் இன்னைக்கு கண்குடாவே பாத்துட்டீங்கல அப்பா நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த பொண்ணு திடீர்னு வந்து வலுக்க டைம் என்கிட்ட பேச்சு கொடுத்தா நான் வேண்டாண்டி எங்க அப்பா பார்த்தா என்ன தொலைச்சு கட்டிடுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்துட்ட நான் ஓடிருந்து சொன்னதுக்கு அந்த பொண்ணு இல்ல இல்ல நான் வக்கி பரப்புக்குள்ள மறைஞ்சுக்கிறேன் உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் வெளியே வரேன்னு சொன்னா பேருன்னு நடுவுல பேச்சு கொடுத்து என்ன மாட்டி விட்டாப்பா நம்புப்பா
ராசுகுட்டி, இந்த கல்யாணம் மான பிரச்சனை. இதுல ஏதாவது தடங்கள் வந்தது அப்புறம் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். இல்லப்பா, என்னால எந்த தடங்களும் வராது, என்ன நம்புங்கப்பா. நம்புறேன்டா. மாப்பிளாஸ்குட்டி தானே? I'm sorry, நீங்க இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. மச்சான், சுமாரியா, ஏன் நடத்த முடியாது? இங்க வாமா. அந்த பத்திரிகையை கொடுமா. இந்த பத்திரிக்கை ஏற்கனவே உங்க பையன் ராசுகுட்டிக்காக அடிச்சது தானே? ஆமா. இதுல ருக்மணியும் போட்டிருக்க, அது இந்த பொண்ணோட பேர் தானே? ஆமா. பின்ன எதுக்காக இந்த பொண்ணை விட்டு இன்னொரு பொண்ணை வச்சு கல்யாணம் பண்றீங்க? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா, அதனால இன்னொரு பொண்ணை ஏற்பாடு பண்ணிட்டேன். கிடையவே கிடையாது. இன்ஸ்பெக்டர் சார், என்ன நிச்சயம் பண்ணும்போது இந்த பெரிய மனுஷன் 50 பவுன் டவுரி கொடுத்தா போதும்னு சொன்னாரு. இப்ப திடீர்னு 4 நாளைக்கு முன்னாடி வந்து 300 பவுன் டவுரி வேணும்னு கேக்குறாரு. நீங்க கேக்குறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு சொன்னா உடனே வேற பொண்ண பார்த்து கல்யாணம் நடத்த பாக்குறாங்க. பச்சை போய் பேசாத, நான் 300 கொஞ்சிருங்க. இது பாருமா, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கு, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது வரைக்கும் நியாயம். அதுக்காக இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி 4 பேருக்கு முன்னால என் புருஷனை அவமானப்படுத்தாத, நல்லா இல்ல? இத பாருங்க இன்ஸ்பெக்டர், என் பையன் படிக்காதத காரணம் காட்டி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அடிச்ச பத்திரிக்கை கிழிச்சிய மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு போயிட்டான். அதுக்கு இந்த ஊரே சாட்சி. ஐயோ, என்னது அடிச்ச பத்திரிக்கையை நான் கிழிச்சனா? ஐயோ 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 ஐயோ. அம்மாடி, நீ கிழிக்கல, சும்மா இருங்க. இன்ஸ்பெக்டர், என்னோட தகுதி தராத இந்த ஊருக்கே நல்லா தெரியும். என் வீட்டுல நடக்கிற இந்த நல்ல காரியத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக வேணும்னே இவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா, இது உங்களுக்கு புரியலையா? கரெக்ட் சார், உங்க பக்கமே நியாயம் இருக்கலாம், ஆனா இது டவுரி பிரச்சனை. அந்த பொண்ணு எங்க ரிப்போர்ட் பண்ணனால இதை நீங்க கோர்ட் மூலமா தான் தீர்த்துக்க முடியும். சரி சார், முதல்ல அந்த கல்யாணத்தை முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் கோர்ட் மூலமா என்ன வந்தாலும் நான் கவனிச்சுக்கிறேன். ஐம் சாரி சார், நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தினா மாப்பிள்ள மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். அப்பா, நான் ஜெயிலுக்கு போறாலும் பரவாயில்லப்பா, எப்படியா அந்த கல்யாணத்தை நடத்திடுவோம்ப்பா. மாப்பிளே, என்ன சொன்னா? நீ ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி நீ சீரழிச்சிட்டியே, இது தப்புன்னு உனக்கு தெரியல? சொல்லு, இதனால உனக்கு என்ன லாபம் வந்தது? சும்மா ஏன் என்னைய குத்த சொல்றீங்க? எங்க அப்பா மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணா கல்யாணம் நின்னு போயிடும், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு உங்க புள்ளதான் ஐடியாவே கொடுத்தாரு. ஏய், நான் ஐடியா கொடுத்தனா? அப்ப இல்லப்பா. என்ன இல்லப்பா? செம்புலி, பேசும்போது நீ தானே கூட இருந்த? இருந்தேன், ஆனா அது 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 பேசாம உண்மையை ஒத்துக்கங்க. ஐயோ, அண்ணி சொல்றதாங்க 100க்கு 100 கரெக்ட். அப்பா, அப்படி பாக்காதப்பா. அப்பா, அந்த பொண்ணு வேணும்னு மாட்டி விடுறதுக்காக உங்ககிட்ட போய் சொல்றப்பா, தயவு செஞ்சு என்ன நம்புப்பா. வெளியே போடா அனாதம் நாயே. என்ன சொன்னீங்க? ஒரு தடவைக்கு 10 தடவை அவங்க கேட்டு தாண்டி பத்திரிக்கை அடிச்சிருக்கேன், அப்படி இருந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து என்ன இவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கான்னா? அதுக்காக அதுக்காக இப்படி ஒரு வார்த்தை சொல்லணுமா? ஆமா, அவன் அனாதான், அதனாலதான் அந்த அனாத புத்தியை காட்டிட்டான். போதும், நிறுத்துங்க, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. இப்ப தாங்க தெரியுது, இத்தனை நாளா என் புள்ள கண்டபடி காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கானேங்கிறதுக்காக திட்டுறீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, ஆரம்பத்தில இருந்து உங்க அடி மனசுக்குள்ள அவ யாரோ நீங்க யாரோங்கிறது உறுத்துக்கிட்டே இருந்திருக்குது, அதனாலதான் இத்தனை பேருக்கு மத்தியில அவனை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. அத்த பரவாயில்ல, சும்மா. எப்ப நீங்க அவனை வெளியில போன்னு சொல்லிட்டீங்களோ இனிமே நானும் உங்க கூட இருக்க போறதில்ல. என்னைக்கு இந்த ஊரறிய அவனை உங்க புள்ளேன்னு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு நாங்க வந்துக்கிறோம். வாடா ஆத்தா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்கா இவ்வளவு கோவப்படுற? அப்பா தானே அந்த வார்த்தை சொல்லிச்சு. உங்க அப்பா தானே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, வேற எவன் வேணாலும் சொல்லிக்கிட்டு வா. சொன்ன கேளாத்தா, வாய முடிக்கிட்டு வா. ஏன் போற? சொன்ன கேளாத்தா, வேண்டாத்தா. ச
கூடாது இல்லாத காரண அந்த பொண்ணு தானே அவ இன்னும் ஊரெல்லாம் கூட தாண்டி இருக்க மாட்டா அவ கைய கால வெட்டாம விட போறது வேண்டாம் நான் சொல்ற கேளு நான் வெட்டி தான் தீருவேன் ஐயோ வேண்டாம் வேண்டாம் நான் இங்க இருக்கேன் நீ ஒண்ணே கைய கால வெட்டணும்ங்கற அவசியம் இல்ல நானே தற்கொலை செஞ்சுக்கறதா முடிவு பண்ணிட்டேன் இத பார் லெட்டர் கூட எழுதி வச்சிருக்கேன் நான் ஒருவரே உயிருக்குயிராக காதலித்தேன் என் காதல் திருமணத்தில் முடியவில்லை என்பதால் நான் தற்கொலை செய்ய முடிவு செய்துள்ளேன் சரி மச்சான் சொர்க்கத்துல சந்திப்போம் இருமா நீ சும்மா இரு ஏய் குதிரை டேய் சும்மா இருடா இவளெல்லாம் பண்ணவே தேசமால குதிச்சால குதிச்சிரவாடா அவ குதிக்க மாட்டா குதிச்சாரம்மா ஆதா டேய் என்னமா இது பைத்திய கர்த்தரமா இருக்கு கீழ இறங்கி வாம்மா உங்க புள்ளைய என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா மட்டும் தான் கீழ இறங்கி வருவேன் ஏய் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் டேய் அங்க இருந்து கீழ குதி குதிச்சு அரையும் குறையுமா உசுறு இருந்ததா கையில அருவா இருக்குதே ஒரே போட போட்டு தள்ளிறேன் டேய் பேசாம இருடா என்னம்மா இது கழுத்துல கத்தியை வச்சிட்டு பேசுற மாதிரி பேசுற உடனே கல்யாணம்னா எப்படி அவங்க அப்பா கிட்ட பேசி கிசி சமாதானம் படுத்த வேண்டாம் அவங்க அப்பா எப்பவோ சமாதானம் ஆகட்டும் இவர் என் கழுத்துல எப்பவோ தாலி கட்டட்டும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல நீங்க இப்போ நான் தான் உங்க மருமகன் வார்த்தை கொடுக்கறதா இருந்தா மட்டும் தான் நான் கீழ இறங்கி வருவேன் ஐயோ என்ன இப்படி திக்கல்ல மாட்டி விடுறாளே அட நீ எந்த காரணம் கொண்டு வார்த்தை கொடுக்காத இத பாருங்க நான் 1 2 3 னு 3 வரைக்கும் எண்ணுவேன் அதுக்குள்ள நீங்க என்ன மருமகளேன்னு கூப்பிடல நான் கீழ குதிச்சிருவேன் வேண்டாம்மா சொன்னா கேளு 1 2 3 குதி அடே சும்மா இருடா சரி 3 ஐயோ வேண்டாம்மா வேண்டாம்மா என்ன சொன்னீங்க வேண்டாம் மருமகளே வா அப்ப உடனே கீழ இறங்கி வந்துற டேய் நில்லு நில்லு நீ இறங்கி வா உன்ன நான் வெட்டறே இல்லையா பா அடே என்னடா நீ என்ன ஆட்டா பச்ச போய் பேசி கல்யாணம் பண்ணல அப்பாக்கு அவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டா அதோட உன்னை அப்பா வேற பிரிச்சிட்டா நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசறேன்னு வந்தா எல்லாம் சரதாண்டா இப்ப அவ கீழ குதிச்சு வச்சு உசுறு கிசுறு போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பழி உன் மேல தான்டா விழுகும் எது வந்தாலும் பரவாயில்ல அப்பா சம்மதிக்காம எந்த ஜென்மத்துக்கு அவ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன் அத்தை வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கா எந்த வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு தான் எங்கடி அடே அடே பேசாம இருடா நான் பேசிக்கிறேன் இந்த பாருமா நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு ராத்திரி நேரத்துல வெளிய இடத்துல எல்லாம் தங்கினா ஊர் உலகத்துல ஒரு மாதிரியா பேசிடுவாங்கம்மா அப்படியா ஏய் என் பொட்டிய கொண்டாடி இது பாருங்க அத்த நான் வரும்போது எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அடஞ்சா ராசுக்குட்டி இல்லனா ரயில்வே டிராக் ஆரோ கோல வந்து நீங்க இப்பவே என்ன வீட்டு கூட்டிட்டு போகல நான் இங்கேயே இப்படியே உட்கார்ந்துருவேன் நீங்க சொன்ன மாதிரியே நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு அதுலயும் தளதளன்னு ததும்பி நிற்கும் பருவம் ராத்திரிக்கு யாரெல்லாம் வந்து என்னெல்லாம் ஆக போகுதோ ஆகட்டும் ஐயோ ஆத்தா அவ பசப்புறா நடிக்கிறா ஏய் உன்னை பதட்டப்படாத எப்படி அவங்க அப்ப ராத்திரிக்குள்ள பொண்ண காணோம்னு தேடி வரத்தான் போறாரு அதுக்குள்ளே நான் இவளை சமாதானப்படுத்தி அவரோட அனுப்பிடுறேன் அது வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டுப்பா இப்பதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஆமாம்பா பயன்படுத்திக்கலாம் வா சரிப்பா கேரியர் இவங்கிட்ட கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ கொடுங்க நீ பெரிய பொண்ணுக்கு நானா சோறு போடுறது போய் பாசம் பொங்குற அளவுக்கு அழுதுகிட்டே சாப்பாடு போடணும் புரிஞ்சுதா போ பெரியப்பா நீங்க காலையில இருந்து சாப்பிட வந்தால என் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு அதனால எங்க வீட்டுல சாப்பாடு கொண்டு வந்த சாப்பிடுங்க பெரியப்பா என்ன பண்றது பெரியப்பா என் மனசுக்குள்ள எத்தனையோ என்னென்னமோ இருக்கு ஆனா வெளியில சொல்ல முடியலையே ஆமா அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க யார் ரெண்டு பேர் பெரியப்பா வேற யாரா என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் தான் அவங்க தோட்டசாலையில் இருக்கிறாங்க இத பாரு நீ நேரா அவங்க கிட்ட போய் இப்பவே மரியாதையா ரெண்டு பேரும் வரப்போறீங்களா இல்லையான்னு அப்பா கேட்டாருன்னு சொல்லு சரி பெரியப்பா அண்ணே இப்ப நேரா தோட்டத்து சாலையில அண்ணியை பார்த்துட்டு தான் வரேன் அண்ணி பாளையத்து பொண்ணுக்கு வார்த்தை கொடுத்துட்டாங்களா என்னது வார்த்தை கொடுத்துட்டாங்களா வந்தா மூணு பேரும் சேர்ந்து வருவோம் இல்லைன்னா வரமாட்டோம்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க ஏண்டா நான் ஒருத்திக்கு வார்த்தை கொடுத்து மன வர வரைக்கும் வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறா அதை பத்தி அவளுக்கு கவலையே இல்ல எவையா மூஞ்சில பத்திரிக்கை அடிச்சாலும் அவளுக்கு வார்த்தை கொடுத்துட்டாளா இதே வார்த்தை தான் பெரியப்பா நான் பெரியம்மா கிட்ட சொன்னேன் அதுக்கு பெரியம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா எனக்கு என் புள்ளதான் முக்கியம் என் புள்ள விரும்புற பொண்ணுதான் முக்கியம் எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க பெரியப்பா அந்த அளவுக்கு வந்துட்டாளா இத பாரா வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள அந்த பொண்ணை விரட்டிட்டு மரியாதையா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி புள்ள
திருப்தி என்னடா இல்ல நீ என்னமோ இவங்க கிட்ட வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம் ராஸ்குட்டி சித்தப்பா நான் சொல்றேன் எம்எல்ஏ நம்பிக்கை இல்லையா சித்தப்பா நம்பிக்கை இருக்கு இல்லங்கறது அது வேற பிரச்சனை எங்க அப்பா வாயால நான் ஒரு தடவை கேட்டேன்னா எனக்கு ஒரு திருப்தி இருக்குமல்ல அதனால தான் என்னத்தல ஏ வாயால கிழிக்கிறது நான் தான் சொன்ன வெள்ளிக்கிழமை என்ன போடா சரிப்பா கோபப்படாத நீ சொன்ன சரிதான் நீ சொன்ன மாதிரியே வர வெள்ளிக்கிழமை நான் வரேன் ஏம்பள நீ குடும்ப பாங்கா ஒழுங்கா நடந்துக்கறியா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கத்தானே எங்க அப்பா உனக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்தாரு காலைல எந்திரிச்சு பொறுப்பா தோட்ட வேலை கவனிப்பியா அதை விட்டு போட்டு கைத்துல கள்ள கட்டி விளையாண்டுறது என்ன அர்த்தம் மை டியர் மச்சா இதெல்லாம் என்ன இது பொடலங்கா இது கூட எனக்கு தெரியாதா தெரியுது இல்ல கைத்துல கள்ள கட்டி அத பொடலங்காயில தொங்க விட்டா பொடலங்கா சுருண்டுக்காம நீளமா வளருங்கிறது சாதாரண ஒரு கிராமத்தாள் கூட தெரிஞ்ச விஷயம் ஓஹோ அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கோ ம் வேட்டிய மடிச்சு கட்டிட்டு உட்கார் எதுக்கு உட்காரியா சொல்றேன் இல்ல நான் இப்படியே உட்கார்றேன் விஷயத்தை சொல்லு இந்தா இதெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு காயிலையும் கட்டு போ இத பாரு நடுவுல கட்டாத கீழ கோணையில கட்டணும் சரி இந்தா என்ன என்ன அர்த்தம் நல்லா அழுத்தி புடியா அட ரெண்டு கையையும் சேர்த்து புடிங்கறல்ல இப்ப ஓட்ற ஓட்டல மண்ண ரெண்டு பக்கமும் போல போல போலன்னு வரணும் புரிஞ்சுதா இப்ப ஓட்டு டேய் அம்மா சார் என்னப்பா இங்க வா
என்னப்பா உன் வலது கையை காட்டு எதுக்குப்பா எனக்கு ஏதாவது பொண்ணுங்கன்னு பாக்க போறியா ஏற்கனவே என் கைய பார்த்து ஒரு ஜோசிகார எனக்கு ரெண்டு மொட்டடியும் சொன்னா பாரு அவங்க சொந்த பந்தத்துல யாராவது இருந்தா புத்திமதி சொல்லு அட பாவி பாவி ஏன்டா இப்படி பண்ணிட்ட ஏன்டா தம்பி மாசத்துக்கு ஒரு எல்லை உண்டுடா அதுக்காக இப்படியாடா கண்மூடி தரமா நடந்துக்குவாங்க பெத்த அப்ப மேல இல்லாத பாசம் பெரியப்ப மேல எப்படிடா வந்தது ஏன்டா நம்ம பெரியப்ப குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக வேண்டி கோயிலுக்கு வந்து கையில இப்படியாடா சூடத்தை கொளுத்திட்டு இருப்பாங்க அம்மா குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்கும் அது உன் விஷயத்துல நூத்துக்கு நூறு பொருந்தும் படிச்சிருக்கோங்க திமிர்ல நீயும் கெட்டு அவர் வாழ்க்கையும் கெடுத்து என் மானத்தையும் காத்துல பறக்க விட்ட இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு சொல்லி வந்து உட்காந்துருக்க வர வெள்ளிக்கிழமைக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க இன்னைக்கு சனிக்கிழமை நாம நேத்தும் போய் ராசுகுட்டி கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம் இன்னைக்கே வரும்போது ராசுகுட்டியை பார்த்துட்டு தான் வந்தோம் ஆனா நம்ம ராசுகுட்டி எதுக்காக கவலைப்படுற மாதிரி தெரியல இதெல்லாம் நினைக்கிறப்ப நம்ம பெரியப்பாவுக்கு துக்கம் தொண்டை அடைக்காதப்பா என்ன வேணும்னா ராசுகுட்டிக்கு இன்னொரு வாரம் கெடு கொடுத்து பார்க்கலாமா முகம் கழுவிட்டு வந்துடுறேன் போட்டு சாலைக்கு போய் கடைசியா நேருக்கு நேரம் நானே ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன் என்னப்பா மாட்டி கும்போல இருக்க ஏய் கோட போதாத்தா எவ்வளவு நேரம் சாமி கும்பிட்டு இருப்ப ஐயம்மாவை நமக்காக காத்து ஆத்தா ஐயா இங்கே வந்துருச்சு சீக்கிரமா பெஞ்சோ சேர எடுத்து வா வாங்க வாங்க நாங்களும் இங்க வரதுக்கு தயாரா தான் இருக்கோம் ஏன்பா வாசலையில் நின்ட்ட வா உள்ள உட்காரு ஆத்தா வாங்க படுக்காருங்க புள்ள வரம் கேட்க போய் புருஷனை தொலைச்சிட்டு வந்தாலும் சொல்லுவாங்க அது ஓ விஷயத்துல கரெக்டா போச்சு என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள அவளை வீட்டுல இருந்து அனுப்பல பொண்டாட்டியும் கிடையாது புள்ளையும் கிடையாது நான் சொல்லி அனுப்பியும் கூட அவளை இன்னும் வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்களே உங்க ரெண்டு பேருக்கும் என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும் என்னப்பா சொல்றேன் வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம் அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்தவளா இருந்து வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா செஞ்சானா அதுக்கப்புறம் சனிக்கிழமை உட்கார்ந்து கல்யாண சமாச்சாரம் எல்லாம் பேசலான்னு நீ தானப்ப சொல்லி அனுப்பிச்ச நான் கல்யாண சமாச்சாரம் பேசலாம்னு சொன்னா ஆமாப்பா சித்தப்பா அப்படிதான் சொன்னாரு ராசுகுட்டி என்னப்பா அது உனக்கு அந்த பொண்ணுதான் வேணும்னா உங்க அப்பா கிட்ட வெளிப்படையா கேட்க வேண்டியது தானே என்ன ஏப்பா பலிகளை ஆக்குற சித்தப்பா அப்பா சித்தப்பா போய் சொல்றாரு யாரு எங்க அப்பா போய் பேசாமல பெரியப்பா அந்த பொண்ணு நம்ம ராசுகுட்டி ஆனா என்னமா பண்ணிட்டு இருக்கா இல்லன்னா நம்ம ராசுகுட்டி அவன இப்படி எல்லாம் பேச மாட்டாரு பெரியப்பா அப்பா அத்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் பேசுறாங்களா இது பாருங்க என் புள்ள போய் பேச மாட்டா நம்ம குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணி நீங்க எது வேணாலும் சொல்லுங்க ஆனா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க குடும்பம் ஒண்ணா இருக்கிறதுக்காக வேண்டாம்பா இனிமே நம்ம வார்த்தையால பெரிய பெரிய நம்ப வைக்கவே முடியாது இதை எப்படியாவது நிரூபிச்சு ஆகணும் புத்தி இருக்குப்பா நீ வாடி பெரியப்பா என் பொண்டாட்டி நேரமாச கர்ப்பிணி அன்னைக்கு நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்களோ அதுல ஒரு எழுத்து கூட பிசகாம நானும் எங்க அப்பனும் அப்படியே ராசுகுட்டி கிட்ட சொன்னோம் பிறக்க போற என் குழந்தை மேல சத்தியம் என்ன பண்றேன் பாருங்க அவன் சொல்றதப்பா கரெக்ட் நான் தான் போய் பேசிட்டேன் கேட்டியாடி உன் புள்ள யோகிதை என்னன்னு அவ வாயிலே வந்துருச்சு இத்தோட சரி இனிமே நீ என் பொண்டாட்டி இல்ல இவன் என் மகள் இல்ல சரி கண்ணு
ராசுகுட்டி, நம்ம பழி ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. வயத்துல இருக்க புள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறியே. இந்த நல்ல மனச நிச்சயமா ஒரு நாளைக்கு உங்க அப்பா புரிஞ்சுக்க தண்டா போறாரு. அப்படி இல்ல, இந்த உலகத்துல சாமியே இல்லடா. உட்கார் வைத்தியரே. வீட்டுல யாருக்காச்சும் உடம்புக்கு சுகம் இல்லீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஊமத்தந்தழ இல்லன்னா அரளி வித இதை அரைச்சு குடிச்சோம்னா எவ்வளவு நேரம் கழிச்சு உயிர் போகும்? ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்குள்ள மாத்து மருந்து கொடுத்துட்டாங்க, பொழைச்சுக்குவாங்க. அதுக்கு மேல போனா ரொம்ப கஷ்டமுங்க. அப்போ ஒரு மணி நேரத்துக்குள்ள மாத்து மருந்து கொடுத்தா ஒண்ணாவதுல? ஒண்ணும் ஆகாதுங்க. ஏனுங்க, யாராவது குடிச்சிட்டாங்களா? இனிமேதான் குடிக்க போறாங்க. குடிச்ச ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் உனக்கு சொல்லி அனுப்புறேன். தாயா, அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க, அந்த கவலை தானே? இது பாரியா, எப்பவுமே கஷ்டம் வரும்போது தாயா தைரியமா இருக்கணும். என் கழுத்து கத்தி வந்தா தைரியமா இருப்பேன். அப்பா அம்மா எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க, எப்படி தைரியமா இருக்க சொல்றேன்? சரி, அவங்க ஒண்ணு சேர்க்கறதுக்கு நாம தானே முயற்சி பண்ணும். நீ இப்படி இடிஞ்சு போக்காந்த எப்படியா? இத பாரு, எனக்காக ஒரு உதவி பண்றியா? சொல்லு. உன்னை பிரிஞ்சு போறதை தவிர வேற எது வேணாலும் செய்ற. வேற என்ன? கிணத்துல ஊசி சாகுங்கிற அதை செய். அவங்க தானையா, உனக்காக அதெல்லாம் செய்ற. ஐயோ ருக்மணி, ஐயோ, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. முன்ன என்னது, மூணு தடவை தண்ணிக்கு மேல வந்து அதுக்கப்புறம் ஒண்ணு போவாங்கன்னு சொல்லுவாங்க, முதல் தடவையே போயிட்டே முன்ன. ஐயோ ருக்கு, ஐயோ ருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியாம சொல்லி. நீ முஞ்சி உள்ள போறியா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக? இப்படி இப்படி என்ன தெரிஞ்சது? இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு, பாவி மகளை ருக்மணி, என்ன மோசம் பண்ணிடாதீ. நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. மனசுக்குள்ள இவ்வளவு ஆசை இருக்குல்ல, அப்ப ஏன் வெளியில வேஷம் போடுற? ஐயா, செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஜீவனான அவசரங்கள் எல்லாம் வெளியில வருமா? ஏய், சும்மா கிண்டல் அடிக்காத. நீ கல்யாணத்துக்கு வந்து கவர்னர் நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனையா வந்தது. இல்லன்னா நேரம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? வர சூப்பரா பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் கூட வர சூப்பிட்டு இருப்ப, அவ்வளவுதான். ஏண்டி, எங்க அப்பா அம்மா இவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்காங்க, அத பத்தி உனக்கு கவலையே கிடையாதா? ஐயா, வாய் விட்டு சொன்னாதான் கவலையா? என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னது? தூக்க மாத்திரையை பொடி பண்ணி வச்சிருக்க. நாளைக்கு உங்க அப்பா கிட்ட போய் நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு உங்க புள்ளியும் பொண்டாட்டியும் வீட்டோட சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட போறேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போய் இதை சாப்பிட்டு சேர்த்துலாம் முடிவு பண்ணிட்டேன். என்னடியாச்சு? நான் தோட்டத்துல இருந்து வந்துட்டு இருந்தேன், வழியில பொண்ணு மயக்கமா கிடந்தா, பக்கத்துல பார்த்தா அரளி விதை அரைச்சு வச்சிருந்தா, அதை சாப்பிட்டா இருக்குண்ண. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிச்சயமா இது கல்யாணம் ஆகணும். பொறுத்து பொறுத்து பார்த்த என் பொண்ணு வேற வழி இல்லாம கடைசியில இந்த முடிவுக்கு வந்துடுறான். ஏண்டா, அவதான் அரளி விதை சாப்பிட்டுருக்கான்னு தெரியுமில்ல? இங்க ஏண்டா தூக்கிட்டு வந்தீங்க? நேரம் வைத்திய விட்டு போக வேண்டியதானே?
இல்ல அமாவாசைட்ட சொல்லி வைத்தியர் இங்கே கூட்டி வர சொல்லிருக்கேன் சாப்பிட்டு அரை மணி நேரம் ஆகுது 3 மணி நேரத்துக்கு ஒண்ணு ஆகாது பெரியப்பா இதோ வைத்தியரே வந்துடறங்க என்ன அரளி வேதா தானே ஆமா சாப்பிட்டேன 1 மணி நேரம் ஆயிருக்குமா ம் கொஞ்சம் இறியா இப்போ என் பொண்ணை எதுக்காக காப்பாத்துறோம் வாழ்க்கை பூரா விரல் சுப்புறுகா அவ செத்து தொலைட்டோம் அட நீங்க என்ன இந்த நேரத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டே நீங்க மருந்து கொடுங்க வைத்தியரே யோ நிறுத்தியா இந்த ஆளால என் பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போச்சு இவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷரா இல்லையா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எங்க பெரிய 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 மனுஷ கிரிய மனுஷன்னு கிட்ட பின்ன என்னடா பொண்ணை பித்தவனா அந்த துடிப்பு எனக்கு தான் தெரியும் உனக்கு எப்படா புரியும் இத பார் முதல்ல மருந்து கொடுக்க சொல்லு எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் தேவை இல்லையா குடுத்த வார்த்தையை காப்பாத்துறா இருந்தா ராஜகுட்டி கையில கால்ல விழுந்தா அது குட்டி வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு அப்புறமா வேணும் மருந்து கொடுக்கலாம் என்ன பேசுறீங்க சாமி பூசாரி கால்ல விழுறதா கொஞ்சம் இப்ப என்னய்யா உன் பொண்ணுக்கு தேவை கல்யாணம் அவ்வளவுதானே ஆமா 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 எங்க அண்ணன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக என் பையனை விட்டு உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றேன் உன் பையனா அது யாரவன் கண்ண அமாவாசை வாமா அப்பா இவனா அமாவாசை பௌர்ணமின்னு இதுக்கு என் பொண்ணு சாகுறதே மேலு ஏனுங்க பொண்ணு உசுறு இன்னும் ஒரு மணி நேரம் தானுங்க தாங்க ஆனால நீங்க ரொம்ப ஓவரா தான் போறீங்க அண்ணன் மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவர் எவ்வளவு பெரிய மனசு பண்ணி தான் பையனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாரு ராஜகுட்டியை விட இவர் எந்த வகையில குறைஞ்சவர் ராஜகுட்டி என்ன கலெக்டரா படிச்சிருக்கல இவருக்கா விவசாயத்தை பத்தி கொஞ்சம் தெரியும் தூணு துப்புறதுக்கு என்ன குறைஞ்சு போயிட்டாரு தவறு அடிக்கிறதுக்கு தங்கத்திலே உலக கேக்குதோ இல்ல சர்தாயா ஆனா நெல்லுக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் இல்லையா என்னையா பெருசா நெல்லு புல்லுன்னுகிட்டு இவர் எடுத்து வளர்த்ததுனால ராஜகுட்டி நெல்லாயிட்டாரு இல்லன்னா அவரும் புல்லுதானே ஏ இப்ப எங்க பெரிய நினைச்சா இந்த புள்ள நெல்லாக்க முடியாதோ ஐயோ நீங்க எல்லாம் புள்ள புடுங்கி நெல்லாக்குறதுக்குள்ள புள்ள சமாதியில புல்லு முளைச்சிரும் போல இருக்கு முளைச்சவளைக்கு போ இவனுக்கு என்ன குறை இருக்கு ராஜகுட்டிக்கு உங்க மகங்கிற உரிமை இருக்கு இவனுக்கு என்ன இருக்குன்னு வேண்டாம் அவ்வளவுதானே சரி வர வெள்ளிக்கிழமை இவனை ஊர் அறிய என் மகன் தத்தெடுத்து உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றேன் வைத்தியர் அந்த பொண்ணுக்கு மருந்து கொடுங்க அத்தை போடுவ போட்டு போமா அப்படி பாக்குற இனிமே எங்க ராஜாங்கம் தான் வர வெள்ளிக்கிழமை எங்க பெரியப்பா என் தம்பி அமாவாசைய ஊரறிய தா மகன் தத்து எடுக்க போறாரு நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்னைக்கு எப்படிங்க நாம முடிவு பண்ண நான் என்னமோ கேள்விப்பட்டேனே நெசந்தானா பதில் சொல்லுங்க ஆமா நமக்கு பிறக்கலன்னு தெரிஞ்சும் கூட இன்னும் நம்மளைத்தான் அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் தன்னை பெத்த அப்பா அம்மா யாருன்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கல அவ இடத்துல இன்னொருத்தனா இது பாருங்க வயிறுங்கிறது யார் சோறு போட்டாலும் நிறைஞ்சிரும் ஆனா மனசு அப்படி இல்லை உங்க சொத்து மொத்தத்தையும் யாருக்கு வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க ஆனா நமக்கு புள்ளேன்னு கொள்ளி போடுற உரிமை நம்ம புள்ள ராசுக்குட்டிக்கு மட்டும்தான் அப்படி இல்ல நீங்களும் இல்ல நானும் இல்ல எங்க அத்தா போயிட்டு வர்ற அப்பா கூட சண்டை போட்டு வந்தியா நாம சண்டை போட வேண்டியது அப்பம் கூட இல்ல சித்தப்பம் கூட தான் ஏன்னா அந்த ஆள் ரொம்ப சாமர்த்தியமா காய நகர்த்திட்டு இருக்கா உம்பையின சாட்சியம் இல்லாத்தா இப்ப இருந்து நான் காய நகர்த்துறேன் வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது நீ வேடிக்கை பாரு நிம்மதியா போத்தா ஏங்க ஆத்தாளுக்காக உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்களா இல்ல உண்மையிலே ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா ஏய் நீ போய் உன் துணியெல்லாம் எடுத்து ஒரு பெட்டியில போட்டு தயார் எடுத்து வை இதெல்லாம் ஒரு ஐடியாவா போடங்க ஆச்சரியமா இருக்க அந்த ஆள் கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சவரா ஆமா சார் எங்க அண்ணனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு நாளைக்கு என் பையனை தத்தெடுக்கிறதுனால சொத்து மொத்தமும் எங்களுக்கு வந்து சேர்ந்துரும் சார் அந்த ஆத்திரத்துல ராசுகுட்டி ஒண்ணு எங்க பெரிய பெண்ண கொலை செஞ்சிருவாரு இல்ல என் தம்பிய கொலை செஞ்சிருவாரு சார் நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் சார்
என்னடா என்கிட்ட தகராறு பண்ண சொல்லி அவ சொல்லி அனுப்பிச்சிருக்களா? இல்லப்பா. பின்ன மறுபடியும் ஏன் அந்த வீட்டுக்குள்ள வந்த? கடைசியா உன்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போலாம்னு நானும் ஆத்தால முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு அவ சரின்னு சொல்லிட்டா? ராத்திரி ரயிலுக்கே டிக்கெட் எடுத்துட்டு வர சொல்லுச்சு. சோத்துக்கு ரெண்டு பேரும் பிச்சை எடுக்க போறீங்களா? வெந்ததை சாப்பிட்டுக்குவோம், விதி வந்தா போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆத்தா இங்க வர்றேன்னு சொல்லுச்சு. எதுக்கு? 30 வருஷத்துக்கு முன்னால உனக்கு ஆத்தாளுக்கும் முதல் ராத்திரி அன்னைக்கு ஆத்தா ரூம்குள்ளார நுழைஞ்சதும் அடியே பட்டு புடவையோட கல்யாண குளத்துல உன்னை பார்க்கும்போது தென்மதுரை தேர் மாதிரியும் அப்புறம் என்னமோ சொன்னையாமே திரிபுர சுந்தரி மாதிரி இருக்கும்னு சொன்னையா, அதனால ஆத்தா இன்னும் அந்த பட்டு புடவைய பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்காங்க. ஆத்தா போகும்போது உன் ஞாபகார்த்தமா அந்த பட்டு புடவை எடுத்துட்டு போறோம்னு சொல்லிச்சு. ஆத்தா வந்தா இல்லன்னு சொல்லாம அந்த பீரோ கொத்து சாவை கொடுத்துருப்பா. சரி நான் வரேன். அப்பா ஆத்தா கடைசி கடைசியா உன்னை பார்க்க வர்றாங்க. ஆத்தா கோவப்பட்டு கொஞ்சம் முன்ன பின்ன பேசினா கூட நீ கோவப்படாம சமாதானமா ஆத்தா பிரியும் போல நடந்துக்கோப்பா. நான் வரேன். என்னடா? என்னப்பா நீ மிளகாய வச்சிருக்கியா? என்னடா மிளகா? ஒண்ணு இல்ல, எங்க பிரிவு தாங்காம நீ அழுகிற போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரெண்டு நாளா கண்ணு வலி. அது சரி, இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு 7 கிலோமீட்டர் போனோம், நடந்து போனா கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் மோட்டர் பைக் எடுத்துட்டு போயிட்டு வரட்டுமா? வரேன்பா. அத்தா அப்பா சமாதானம் ஆயிட்டாரு. உடனடியா புட்டி படிக்கல எடுத்துட்டு வீட்டுக்கு வர சொன்னாரு. ராசுகுட்டி நெசமாவா சொல்றேன்? ஆமா அத்தா, நான் போய் அப்பா கிட்ட ஒரே வார்த்தை, ஏன்பா உண்மையிலேயே நான் உனக்கு பிறந்திருந்தா என்ன இந்த மாதிரி துரத்து விடியான்னு கேட்டேன். அவ்வளவுதான், அப்பா உணர்ச்சி வசப்பட்டு ராசுகுட்டியை என்ன கட்டி பிடிச்சிட்டு ஓன அழுதுட்டாரு அத்தா. அப்புறம் அவரால நாள நாள அவரால உணர்ச்சி பூர்வமான கட்டாது அத்தா. இப்பவே என் பிரச்சனை பாக்க, நீ இப்படியே போவேண்டா, கையில ஒரு பொட்டி எடுத்துட்டு போ. பொட்டியா? நான் அப்படித்தான் சொல்லிருக்கேன். என்னடா சொல்ற? இல்ல இல்ல, நம்ம இனிமே ஒரே அடி அங்கதான போய் இருக்க போறோம், அத வச்சுக்கிட்டு சொன்னேன். நீ ஒண்ணு பண்ணு, முகம் கழுவி தலை சீவிட்டு வேற புடவை கட்டிட்டு அதுக்கப்புறம் நகநட்டெல்லாம் போட்டு லட்சுமி கிராமா போ. என்ன அப்படி பாக்குறீங்க? இனிமே பழையபடி நம்ம ராஜ்யங்க தான். நாளை காலையில என்ன உன் பையனை தத்தா? பயில்வானே, இவ்வளவு நாளா உன் பொண்ணு மட்டும்தான், இனிமே நீயே உன் பொண்டாட்டி இதோ நிக்கிறானுங்களே எல்லாரும் சேர்ந்து. போச்சு எல்லாம் போச்சு.
எப்படியும் சொத்து பழையபடி ராசகுட்டிக்கு தான் போக போகுது. ஆமாங்க. இனிமே நாம இந்த அன்னக்காவடி பசங்களோட சம்பந்தம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? ஆமா ஆமா கண்டுக்கும். சம்பந்தி ஒரு முக்கியமான தஸ்தாவேஜ ஊர்ல விட்டு வந்துட்டேன். நானும் என் பொண்டாட்டியும் போய் சங்க அறுத்துருவேன். நான் சொல்ற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. போங்க உள்ள. நீ போ உள்ள. டேய் அப்பா நீ நேர பெரியப்பா வீட்டுக்கு போ. அங்க என்ன சூழ்நிலைன்னு பாத்துட்டு வா. பையன் சொன்னா எங்கிட்டையும் சொன்னாப்ல ஏதோ போராத காலம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்து போயிருச்சு. பெரிய யாரால மாத்த முடியும்னு வேண்டாம். உடம்பு இப்படி துரும்பா இழைச்சு போச்சு. சரி வர சாப்பிடுறதே இல்ல போல இருக்கு. எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? நான் போய் சாப்பாடு எடுத்து வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு வாய் சாப்பிடுங்க. அட வேண்டாம். அப்பா ஆத்தா கடைசி கடைசியா உன்னை பார்க்க வருது. ஆத்தா கோவப்பட்டா கூட நீ கோவப்படாம ஆத்தா மனசு போல நடந்துக்கோப்பா. என்னங்க என்னங்க எந்திரிச்சு போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்தா நேரமாகும் இல்ல? அதான் நானே பேசஞ்சிட்டு வந்துட்டேன். யார் பாக்குறாங்க? சாப்பிடுங்க. இதையும் ஒரு கடி கடிச்சுக்குங்க. என்னாச்சு? நம்ம மோசம் போயிட்டோம்பா. வெண்ணெய் திரண்டு வரும்போது இல்ல இல்ல வெண்ணெய் இல்லப்பா நெய்யே திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதையா பெரியப்பா நம்மள மோசம் பண்ணிட்டாருப்பா. நமக்கு கிடைக்காதது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. இதுதான் நமக்கு கடைசி ஆயுதம். என்னானாலும் சரி விட்டு ஆட்டிடுவோம் பா. நீ எத்தனை மணிக்கு போற? பையன் வந்துருட்டான். மூணு பேரும் சேர்ந்தே போய்க்கலாம். மூணு பேருமா? எங்க கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருவா. ஏண்டி நீ என்ன சொல்ற? எங்கேயோ கண்காணாம இடத்துக்கு போறதாத்தான ராசுகுட்டி வந்து சொன்னா. வாய முடுங்க. எனக்கு என்ன பைத்தியமா? கடைசியா பாக்குறதுக்கும் கண்காணாம போறதுக்கும். என்னடா என்னடா? டேய் டேய் செங்கோடா. ஏய் கிழவே நீ வாய மூடு ராஸ்கல். ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம் பண்ண. அதிரடி தாக்குதல் எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல ஏண்டா விடிஞ்சா உன் பிள்ளைய தான் தத்து எடுக்கிறதா இருந்த. என்ன சொன்னீங்க? அடிச்சி அதுக்குள்ள என்னடாச்சு உனக்கு? தாதா இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். கொஞ்ச நேரத்துல ராசுகுட்டி எங்க வீட்டுக்கிட்ட வந்து நானும் அப்பா அம்மா எல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டுன்னு சொன்னான். நானும் பொய்யா இருக்கும் நினைச்சு இங்க வந்து பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா கிழவி உனக்கு சோறு ஊட்டினதோ நீ கிழவி இடுப்புல கஜனா சாவியை சொருகுனதோ இதெல்லாம் நடந்துதா இல்லையா? நால காலையில மொத்த சொத்து எங்க கைக்கு வரும்னு நினைக்கிற நேரத்துல திடீர்னு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்களே, நாங்கன்னா இழிச்ச வாங்கலடா. இப்ப என்னடா சொத்து பத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வைக்கணும் இல்லன்னா என்ன கொலை பண்ண போற? ஆமா எனக்கு ஒரே மகன் ராசுகுட்டி தான். என் உசுரை பத்தி கவலைப்படல. ராசுகுட்டியை தவிர வேற எவனுக்கு என் சொத்துல சல்லி காசு கூட கிடையாது. என்ன வேணா பண்ணிக்க. பாரா கிழவா நாங்க எல்லாத்துக்கும் துணிச்சுதான் வந்திருக்கோம். மரியாதையா சொல்றேன்,
உன் சொத்து மொத்தத்தையும் என் பேர்ல நீ எழுதி வைக்க போறியா இல்லையா? நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டல்ல. கடைசியா சொல்றேன், துப்பாக்கிய கீழே போடு, துப்பாக்கிய போடு. ஏம்பா கதவை சாத்தி இருக்குது, வெளியே தானே துப்பாக்கிய கீழே போடுன்னு சொன்னாங்க, நீங்க அருவாளை கீழே போட்டுட்டீங்க. அதானே மரியாதைய கீழே போடு. கமா வெளியே என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். இவங்க ரெண்டு பேரும் மறைச்சு வை சார். உள்ள எங்க அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக அடைச்சு வச்சிருக்காங்க, அவங்களை காப்பாத்துக்காக நான் துப்பாக்கி எடுத்து வந்தேன். நீ பெரியவரை கொலை செய்ய முயற்சி பண்ண போற நீங்க கம்ப்ளைண்ட் வந்தது, நாங்க பாதுகாப்புக்காக வந்தோம். சரியான நேரத்துல வந்து உன்னை கையுங்களவுமா பிடிச்சிட்டோம். இல்ல சார், என்ன நம்புங்க, உள்ள எங்க அப்பா அம்மா. வாங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே அந்த ராசுக்குட்டி இந்த ஆள் தானே? ஆமா சார. இன்ஸ்பெக்டர் நான் சொல்றதை நம்புங்க, இந்த ஆள் தான் எங்க அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக உள்ள அடைச்சு வச்சிருக்காரு. நீங்க எங்க அப்பாவை வெளியே கூப்பிடுங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். தயவு செய்து எங்க அப்பா வெளியே கூப்பிட சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் எதுக்கு வீணா குழப்பம், எங்க அண்ணனை வெளியே கூட்டு வரேன், அப்ப உங்களுக்கே புரியும். ஏய் அப்பா, இந்த ஆளை வெளியே கூட்டிட்டு போறேன், அங்க போலீஸ் கிட்ட ஏதாவது ஏடா கூடமா பேசினா இவ கழுத்து அறுத்துரு. அப்பா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, தைரியமா உண்மை சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணே, நான் ஏதோ உங்களை கொலை செய்ய முயற்சி பண்றதா ராசுக்குட்டி போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வருமா? கூட பிறந்த எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வருமா? சொல்லுங்கண்ணே. போதுமா இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் உள்ள எங்க அம்மாவை கத்தி முடியல நிக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் எங்க அப்பா தடுமாறாரு. தயவு செய்து எங்க அம்மாவை வெளியே கூப்பிட்டு சொல்லுங்க. என்னையா, ஒரு தடவை அம்மாங்கிற ஒரு தடவை அப்பாங்கிற, பய ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். இன்ஸ்பெக்டர் தயவு செய்து நான் சொல்றத நம்புங்க. இன்ஸ்பெக்டர் எங்க அம்மா வெளிய வந்தா உங்களுக்கு எல்லா உண்மை போட்டு வாங்கயா. இன்ஸ்பெக்டர் தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க, எங்க அப்பா அம்மா வெளிய காமத்த. டேய் என்ன விடுங்க, அந்த பேசுங்க விடுங்க. ஐயோ சொல்றத கேளுங்க. டேய் எங்க அப்பா அம்மா கேடால ஆச்சு, நான் நிச்சயமா விட மாட்டேன், உன்னை கொலை பண்ணியே தீரவேன். நிச்சயமா நீ எங்கட்ட தப்பிக்க முடியாதுடா, தப்பிக்க முடியாது. அண்ணே உள்ள போலாம் வாங்க. வாடா உள்ள. இன்ஸ்பெக்டர் தயவு செய்து வண்டி எடுத்து சொல்லுங்க, நான் என்ன வண்டிக்குள்ளே இருக்கிறேன், நீங்க வீட்டுக்குள்ள போய் உள்ள என்ன சொல்லுன்னு நீங்களே பாத்துவாங்க. டேய் அமாவாசை பின்னாடி சமையல் கட்டில மண்ணெண்ண இருக்கு, போய் டின்னோட தூக்கிட்டு வா. தயவு செய்து நான் சொல்றத நம்புங்க இன்ஸ்பெக்டர். ஷாடா என்னடா கண்ணே, பந்தத்தையும் குளித்துட்டு வந்துட்டேன். குளித்திருந்து முடிவாய் போச்சு இல்ல, அதனால தயாரா வந்துட்டேன். சரி சரி, ரெண்டு பேரும் மேலே ஊத்து. எவனாவது பக்கத்துல வந்தீங்க, எங்க அப்பா குளிச்சிருவேன். என்னடா என்னடா, டேய் 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 கண்ணு என்னடா இது? பெரியப்பா என் மனசுக்குள்ளி எத்தனையோ இருக்கு, ஆனா வெளியில் சொல்ல முடியலன்னு சொல்லுன, அது இப்ப சொல்றேன் பெரியப்பா. எங்க அப்பனு எங்க அண்ணனு பயங்கரமான சதிகாரனுங்க, வெள்ளிக்கிழமை சமாசாரத்தை மாத்தி விட்டானுங்க, சூடம் கொளுத்துனேன்னு காட்டுறக்காக என் கையில் சூடு வச்சானுங்க, பிறகு போற குழந்தை மேல பொய் சத்தியம் பண்ணானுங்க, இப்ப கொலைக்கே துணிஞ்சிட்டானுங்க. அமாவாசை இல்ல இன்னில இருந்து பௌர்ணமிடா, உனக்கு தான் அமாவாசை. மரியாதையே பெரிய பணம் பெரியாத்தில அவுத்துட சொல்லு, இல்ல உனக்கு இங்கே கொலை. அவுத்துடுறா கருவாயா. ஏண்டா கிளவியா, எப்படி இருக்கு? இருந்தாலும் சொத்து உனக்கு இருந்ததுல எல்லாத்தையும் குடிச்சு கூத்தைய வச்சு அழிச்சிட்ட, இருந்தாலும் பெரிய பெரிய மாசம். ஐயோ என்ன போய் பாருங்க.
உயிர் போயிட்டு
நீங்க எங்க அப்பா சொன்ன மாதிரியே நாளை காலையில அம்மாசிய என் தம்பிய தத்தெடுத்து உன் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பாரு. போதுமா? எல்லாம் சரிடா. அநியாயமா அவங்க செத்து போறாங்களே, போய் காப்பாத்துறான். ஐயோ வேண்டாம் மச்சான், அவங்க போட்டு வந்த மறுபடியும் சொல்லு. வாய் மூடு. அவங்களை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுடுங்க. பாவமா தான் இருக்கு, ஆனா இனிமே நான் போனா கூட காப்பாத்த முடியாது போல. ஐயோ ராஜ்குட்டி என்ன உயிரே போனாலும் சரி, பெரியா தலையும் பெரிய பிள்ளையும் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தானே. அன்னிதான் யோசனை சொன்னாங்க, அதுக்கப்புறம் தானே எனக்கு தீரமே வந்தது. எல்லாம் சரிதான் அம்மா சார், ஆனா ஏறிடும் போல இருக்க. Okay, boss.